நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று மின்முற்றத்தின் 86வது நிகழ்வு. இந்த இணையத்தின் வழியே நம்முடைய மின்முற்ற நிகழ்வுக்கு இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களே, ஆசிரியர்களே, கலைஞர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வில் நம்மோடு இணைய இருப்பவர் திரு ஜெயக்குமார் அவர்கள். அவர் இசைக்கலைஞர், சென்னையில் இருக்கின்றார். இன்று அவர் நம்மோடு இணைய எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு மண்டபத்தூண் சிற்பங்கள் என்கின்ற தலைப்பிலே நம்மோடு இணைகின்றார். இந்த மண்டபம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை தாங்கி இருக்கக்கூடிய அந்த தூண்கள் எல்லாம் அருமையான சிற்பங்களை பிற்காலத்திலே செதுக்கினார்கள். அவை தூண் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கின்ற அளவிற்கு அந்த சிற்பங்களை எல்லாம் அதில் செதுக்கி வைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மண்டபம் என்று வருகின்ற பொழுது தூண் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த மண்டபத்தினுடைய பெயர்களும் மாறுபடுகின்றன. பிரபை, நான்முகன் இருக்கை, வெற்றி மண்டபம், மங்கள மண்டபம், சித்த மண்டபம், தாமரை இதழ், பத்திரகம், நிறுத்த மண்டபம், சிவம், கொழு, மறை, அலங்காரம், ரமனிடம், பத்திரம், தர்ப்பம், கௌசிகம், சாதிகம், நந்தம், பத்திர கௌசிகம், ஜெயகோஷம், ஜெயகோஷம், பூர்வகோஷம், குலதாரணம், சுகாங்கம், சௌக்கியம், கற்பம், மாவியம், மாலியாத்புதம், தனம், சுபூசணம், மங்கலியம், சுருக்கு, துரோணம், கர்வடம், இப்படி 44 வகையான மண்டபங்களை சொல்கிறார்கள். அதன் பிறகு வருகின்ற பொழுது இந்த தூணுக்கான விளக்கங்கள் நிறைய இருக்கின்றன. மானசாரம் என்கின்ற அந்த சிற்ப நூலானது தூணுக்கான பெயர்களாக ஜங்க, தலி, அங்கிரிக, ஸ்தூன, ஸ்கம்ப, பாரக, சரண, ஸ்தானு, பாத, அரணி, தாரண என்கின்ற பல பொருள்களை, பல பெயர்களை அதுக்கு சூட்டியிருக்கிறது. மயமதம் என்கின்ற அந்த சிற்ப நூலிலே ஸ்தானம், ஸ்தானு, பாதம், ஜங்கை, சரணம், அங்கிரசு, ஸ்தம்பம், தலிபம், கம்பம் என்கின்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். நம்முடைய தமிழிலே தூண், கால் என்கின்ற சொற்களை எல்லாம் அதிக பயன்பாடு உடையதாக நாம் பார்க்கின்றோம். இந்த தூண் வகை என்று வருகின்ற பொழுது அதுவும் பல வகையான தூண்களை சொல்லியிருக்கின்றார்கள். பிரம்மத்தூண், விஷ்ணு தூண், இந்து தூண், கந்தத்தூண், சிவத்தூண், ருத்திரத்தூண், சூரிய தூண், நிறைமதி தூண், புதன் தூண், எண்கோணத்தூண், பழம்பாணி தூண், நடுப்பாணி தூண், உருத்திர அலங்காரம், ஆகாயத்தாமரை, ஈரடுக்கு நிலை, கண்டுபாதம், சித்திரகாண்டம், ஸ்ரீகண்டம், வைரத்தூண், கோபுரத்தூண், வளையத்தூண், குடத்துத்தூண், சித்திரத்தூண், ஆழ்நிலைத்தூண், பட்டைத்தூண், யாழைத்தூண், சிம்மத்தூண், குதிரைத்தூண், ஒருமுகத்தூண், இருமுகத்தூண், மும்முகத்தூண், நான்முகத்தூண், தாமரைத்தூண், இப்படி பல வகையான தூண்களை எல்லாம் அடுக்கி கொண்டே செல்கிறார்கள். இந்த தூண்களிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சிற்பங்களைத்தான் நம்முடைய ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இன்று நம்மோடு உரையாட இருக்கின்றார்கள். அவரை வரவேற்பதற்காக நம்முடைய திருநெல்வேலியில் இருந்து சங்கரநாராயணன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்பை வழங்குவதற்காக இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடிய அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு வெற்றிகரமாக 86வது மின்முற்றம் நிகழ்ச்சியினை நமது புதுவை தமிழாசிரியர் அமைப்பு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. இது மிகப்பெரிய அளப்பரிய சாதனை என்று சொல்லலாம். இப்படி என் வரலாற்றில் இப்படி 86 நூறு நாளை நோக்கி பயணிக்கின்ற ஒரு கருத்தரங்கம், நான் கண்ட முதல் கருத்தரங்கம் இதுதான் என்று என்னுடைய வாழ்நாளில் இதுதான் முதலிலே. அந்த சிறப்பு குறிப்பாக வீரமணி ஐயா அவர்களே சாரும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வீரமணி ஐயா அவர்களையும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள்
ஆசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், மாணவர்கள், வரலாற்று தமிழ் ஈடுபாட்டாளர்கள், குமுகவியல் ஈடுபாட்டாளர்கள், மற்ற ஏனைய பார்வையாளர்கள் அனைவரையும் முதற்கண் மனம் புகுந்து இனிதே வரவேற்கிறேன். அத்தோடு இன்றைய அருமையான 86வது நிகழ்ச்சியிலே கோவிலினுடைய ஒவ்வொரு பகுதிகளாக நமக்கு அறிமுகம் செய்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இதுல நமக்கு சிவசங்கர் பாபு ஐயா அவர்கள் மிகவும் முற்ற துணையாக இருந்து வருகிறார்கள். அவரும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நினைவு கூறத்தக்க இடத்திலே இருக்கக்கூடிய பெரியவர். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே மண்டபத்தின் சிற்பங்கள் என்ற தலைப்பிலே நம் முன் இன்றைக்கு உரை நிகழ்த்துவதற்காக, விளக்க உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர் மதிப்பிற்குரிய ஐயா திரு சு ஜெயக்குமார் அவர்கள் பிரஸ்த்ரா என்ற அமைப்பை நிறுவி இன்றைக்கு சிற்றூர் மாணவர்களிடம், சிறுவர்களிடம், இளைஞர்களிடம் மிகச்சிறந்த அளவிலே கலை தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார். அந்த மாணவர்களுக்கு வரலாறு, சிற்பம், கோயில் கட்டடக்கலை, இசை, நடனம், இலக்கியம் போன்ற நம் மரபு சார்ந்த செல்வங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும், அடுத்த தலைமுறையினருக்கு இதை கடத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலும் ஒரு சிறந்த பணியை செய்து வருகிறார் ஐயா அவர்களை இருகை கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். தென்னிந்திய பண்பாடு குறித்து சிறந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். கர்நாடக இசைக்கலைஞராக சென்னை கலாசேத்ராவில பயின்றவர். அந்த இசைக்கலையை பயின்று அங்கேயே அந்த நிறுவனத்திலேயே 8 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார்கள். இசையில இளநிலை பயின்ற ஐயா அவர்கள் வரலாற்றிலும் தமிழிலும் முதுகலை பயின்றிருக்கிறார். ஏறத்தாழ இன்றைய தேவையான புலங்கள், இதோடு தேவையான புலங்கள் எல்லாவற்றையும் தொட்டு சென்றிருக்கிறார். சைவ சித்தாந்தத்தில பட்டய பயிற்சி பெற்றிருக்கிறார். ஒளிப்பதிவு தொழில்நுட்பத்திலும் பட்டய பயிற்சி பயின்றிருக்கிறார். அதோடு தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த தொல்லியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, கல்வெட்டு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், தொல்லியல் ஆசிரியர், தமிழ்நாட்டினுடைய முதல் தொல்லியல் ஆசிரியர் என்ற பெருமைக்குரிய அவர் ஏற்படுத்திய நிறுவனத்தில்தான் நான் கல்வெட்டு முதுநிலை பட்டய பயிற்சி படித்திருக்கிறேன். ஐயா அவர்களிடம் நேரடி எனக்கு அவரிடம் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஐயா அவர்கள் அவரிடம் படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார். நான் அந்த நிறுவனத்திலே படித்தால் கூட ஐயா அவர்கள் அகவிலே மிக மூத்தவர் என்பதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்கு பின்பு அவருடைய மாணவர்கள் முதல் மாணாக்கராக இருந்த பூங்குன்றன் ஐயா போன்றவர்களிடம் தான் நான் பயந்திருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு, ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாகசாமி ஐயா அவர்களிடமும், வேலூர் தான் ராமச்சந்திரன் ஐயா என்று கருதுகிறேன், ராமச்சந்திரன் ஐயா அவர்களிடமும் கல்வெட்டு பயந்திருக்கிறார். பெரிய வாய்ப்பு, பெரியவரிடம் பயந்தவர்கள் பெரியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது நாம் நாடறியும். ஒருவரை அறிய வேண்டும் என்றால் அவருடைய ஆசிரியரை அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு சான்றாக விளங்கக்கூடியவர். இந்த உண்மையிலேயே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக குமுகாய செயல்பாட்டை நடத்துவது என்பது இந்த காலத்திலே மிக கடினமானது. அதை நம்மெல்லாம் அது போன்ற நம்மால் என்ற பணிகளை, சிறு பணிகளை மேற்கொண்டு வருவதால் அதனுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் உணர்ந்தவர் என்ற அடிப்படையிலே ஐயா அவருடைய செயல்பாட்டை மனமாற பாராட்டி வரவேற்கிறோம். இன்றைக்கு அதேபோல மணிரத்னம் இயக்குனர் ஐயா அவர்கள் இன்றைக்கு அணியப்படுத்தி வரக்கூடிய பொன்னியின் செல்வன் படத்திலே ஆராய்ச்சி கருத்துரையாளராக இருந்து வருகிறார் என்ற செய்தி நமக்கு அவருடைய வளர்ச்சியினுடைய மேலும் மேலும் வளர்வதற்கான அறிகுறியை காட்டுகிறது. ஐயா நீண்ட வாழ்நாளையும் அதே போல நீண்ட ஆய்வையும், இந்த குமுகாயத்திற்கு நல்ல நற்பணிகளையும் செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்களை மேலும் ஒருமுறை வாழ்த்தி ஐயா அவர்களை இன்றைக்கு மண்டபத்தூண் சிற்பங்கள் என்ற தலைப்பிலே நம்மிடம் விளக்க உரை ஆற்ற வருகை தருமாறு மென்மொற்றத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி.
மிக்க நன்றி ஐயா. ஐயா இன்னைக்கு கருத்தரங்கம் உங்கள் வசம். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றும், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டில், நந்தி வழிகாட்டிட நான் இருந்தேனே. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே பல பண்பாட்டு தளங்களில் இயங்கி வரும் புதுவை மின்முற்றத்தின் அழைப்பிதழின் பேரில் இங்கு உரையாட வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய புதுவை மின்முற்றம் அமைப்பினருக்கும் திருவாளர் சிவசங்கர் பாபு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல தொல்லியல் அறிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். தமிழ் அறிஞர்கள் அனைவரும், தமிழ் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள். சற்று நடுக்கமாகவே இருக்கிறது. இருந்தாலும் ஏதோ என் அளவில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். மண்டபத்தூண் சிற்பங்கள் ஓர் பறவை பார்வை, அதுதான் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு. பொதுவாக நாம் அனைவருமே கோயிலுக்கு செல்லும் பழக்கம் உள்ளவர்கள், இறைவனை வணங்குவதற்காக செல்லும் பழக்கம் உள்ளவர்கள், கலை ஆர்வலர்கள், கல்வெட்டு ஆய்வாளர்கள், சிற்ப ஆராய்ச்சியாளர்கள் என்று பல தளங்களில் இங்கே கோயிலுக்கு அன்றாடம் செல்பவர்கள் உள்ளனர். பொதுவாக நாம் அறிந்த கோயில் கட்டிடம் என்பது இன்றைக்கு பரந்த அளவிலே விரிந்து கிடக்கின்றது. சிதம்பரம், திருவண்ணாமலை, திருவரங்கம், திருநெல்வேலி, மதுரை, சிதம்பரம் போன்ற அளவிலே மிக பெரும் அளவில் கோயில்கள் பரந்திருக்கின்றன. இறைவன் குடியிருக்கக்கூடிய அந்த கருவறை சிறிய அளவில் இருப்பினும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கோயிலின் மற்ற அங்கங்கள் மிக பிரம்மாண்டமானதாக, கோபுரங்கள் தொடங்கி பல்வேறு அங்கங்கள் மிகப்பெரிய அளவிலே அவை இன்று தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக, கலை பண்பாட்டு வரலாற்றின் ஒரு சான்றாக இருந்து வருகின்றன. இந்த சாதாரணமாக கோயில்களுக்கு செல்லக்கூடியவர்கள் எதையெல்லாம் பார்ப்பார்கள் என்பது குறித்து ஒரு பொதுவான புரிதல் எனக்கு இருந்திருக்கிறது. சிவசங்கர் பாபு அவர்கள் முன்னமே உங்களுக்கு மிக தெளிவாக தம்முடைய உரைகளை வழங்கியிருப்பதாக சொன்னார். நானும் அந்த காணொலிகளை கண்டேன். பெரும்பாலானோருக்கு எளிய அறிமுகம் தேவை இருக்காது, ஆழ்ந்து கற்றவர்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். இருப்பினும் அதை வழியொட்டி பொதுவாக ஒரு அறிமுகத்தோடு இங்கே உள்ளே செல்லலாம் என்று இருக்கின்றேன். ஓர் பறவை பார்வையாக மண்டப வகைகளையோ, மண்டப தூண்களின் வகைகளையோ வீரமணியை அவர்கள் மிக அற்புதமாக மானசாரம் மயமதத்தை குறிப்பிட்டு சொன்னார். பல்வேறு சிற்ப நூல்களிலும் வாஸ்து நூல்களிலும் 60க்கும் மேற்பட்ட மண்டபங்கள் கூட குறிப்பிலே கிடைக்கின்றன. அதிலே இருக்கக்கூடிய சிற்பங்கள், அந்த தூண்கள் அதனுடைய இருக்கக்கூடிய சிற்பங்களின் எழிலை பற்றியும் அவை வளர்ந்து நிற்கக்கூடிய நிலைகளை குறித்துமே இன்றைக்கு என்னுடைய உரை இருக்க போகின்றது. சாதாரணமாக கோயிலிலே நாம் சென்று காணக்கூடிய ஒரு கட்டட அமைப்பு என்பது பொதுவானதாக ஒரு இரு உதாரணங்கள் இங்கே கொடுத்திருக்கின்றேன். சிவனுடைய கோயிலும் திருவாளனுடைய கோயிலும் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று, சாதாரணமாக கோபுரம் என்று சொல்லக்கூடிய நுழைவாயில் இருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய திருச்சுற்று மாளிகை, உள்ளே செல்ல செல்ல அளவுகள் குறைந்து இறைவன் இருக்கக்கூடிய கருவறையானது சிறிய அளவிலே இருக்கின்றது. கருவறை என்றும் கர்ப்பகிரகம் என்று வடமொழியிலையும் சுட்டுவார்கள். ஆனால் அந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி நாம் பார்த்தோம் என்றால் ஏராளமான உறுப்புகள் உள்ளன. ஒரு உடலிலே இருக்கின்ற அங்கங்கள் போன்றே ஆலயங்களுக்கு அங்கங்கள் என்று வகுத்திருக்கின்றனர் முன்னோர்கள். கோபுரம், பிராகார மண்டபங்கள், முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், அந்தராளம், கர்ப்பகிரகம், இறைவன் இருக்கக்கூடிய கருவறையை நோக்கி நாம் சென்று வணங்கி இறைவனை வலம் வருவது நம்முடைய பண்பாட்டு மரபு. இவ்வாறு வலம் வரும் பொழுது நாம் கோயில் சுவற்றில் பல்வேறு சிற்பங்களை பார்க்கின்றோம், ஓவியங்களை பார்க்கின்றோம், கல்வெட்டு குறிப்புகளை பார்க்கின்றோம். அதே போன்று கோயிலின் முன்னிலும் சுற்றிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மாளிகைகள் என்று கல்வெட்டிலே குறிப்பிடுவார்கள், பிராகார மண்டபங்கள் என்று குறிப்பிடுவார்கள், திருச்சுற்று மாளிகை என்று குறிப்பிடுவார்கள். இங்கே நூற்றுக்கணக்கான தூண்கள் அந்த பகுதிகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு மண்டபங்களாக அது அவற்றை சுற்றுவார்கள். அந்த மண்டபங்களிலே அமைய பெற்றிருக்கக்கூடிய தூண்களின் அமைப்பு அது சிற்பக்கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் ஒரு சான்றாக இருந்து வருகின்றது. அந்த தூண்களிலே எழிலார்ந்த சிற்பங்கள் தொடக்க காலம் முதலே கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய அளவிலே தொடங்கப்பட்டு பின்னாளிலே அவை பெரிய பெரிய சிற்பங்களாக வடிவம் பெற்றிருக்கின்றன. இவையெல்லாம் தொடங்கும் முன்பாக கற்களை கொண்டு கோயில்களை அமைப்பதை கற்றளி என்று கூறுவார்கள். அந்த கற்றளி குறித்து முன்னமே ஐயா சிவசங்கர் பாபு அவர்கள் விரிவார்ந்த சிறப்பான உரைகளை வழங்கியிருக்கிறார்கள், அதை காண கண்டேன். மற்றும் பல்வேறு அறிஞர்களும் பேசியிருக்கிறார்கள். இருப்பினும் ஓரிரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு நாம் செல்லலாம் என்றிருக்கின்றேன். கற்றளி கோயில்களை தமிழ்நாட்டிலே பொறுத்தளவிலே தொண்டை மண்டலத்திலும் பாண்டிய நாட்டிலும் குடைவரைகளை அமைத்து பாறைகளை குடைந்து கற்றளிகளை அமைத்தனர். அவை குடைவரை கோயில்கள் என்று, ராக்கட் கேவ் டெம்பிள்ஸ் என்று, கட்டின் ஆர்கிடெக்சர் என்று குறிப்பிடுவார்கள்.
ஒரு கல் கோயில்கள் ஒரு பாறையிலேயே முழுமையாக கோயிலாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கல்லினையே முழுமையான ஒரு கோயிலாக வடிவமைக்கக்கூடிய இரண்டாம் நிலை. அடுத்து கற்களை வெட்டி எடுத்து எங்கு செல்ல கொண்டு செல்லப்பட வேண்டுமோ அந்த இடத்திற்கு அதை கொண்டு சென்று அங்கு கோயில்களை எழுப்பினர். அது ஒரு முக்கியமான ஒரு திருப்புமனை அங்கு அன்று தொடங்கியது. இந்த கோயிலினுடைய அளவினுடைய விஸ்தீரணம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடிய ஒரு அமைப்பினை பெற்றிருக்கிறது. திருவரங்கம் கோயிலை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்வார்கள். ஆல 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கோயில் அது சிறிதாக இருந்திருக்க வேண்டும். பல்கி பெருகி வளர்ந்து 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 இன்றைக்கு மாபெரும் திருவரங்கம் என்ற ஊரே அந்த கோயிலுக்குள்ளேதான் அமைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த கோயிலினை ஒரு சிறப்பான உதாரணமாக சொல்ல முடியும். நூற்றுக்கணக்கான மண்டபங்கள், அங்கு இருக்கின்ற தூண்கள், அங்கு இருக்கக்கூடிய சிற்பங்களை நாம் காண்கின்றோம். அந்த நிலை கட்டப்பட்ட கோயில்கள் என்று நாம் குறிப்பிடும் ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்சர் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். இந்த குடைவரை கோயில்களை பொறுத்தவரை தொண்டை மண்டலத்திலே மகேந்திரவர்மன் அமைத்த குடைவரை கோயில்களை குறிப்பிடும் பொழுது 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி அது ஒரு மரபாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்கே இரு புகைப்படங்களை இச்சிருக்கிறேன். மண்டகப்பட்டு மற்றும் தலவானூரிலே காணப்படுகின்ற மகேந்திரவர்மனுடைய ஒரு குடைவரையாக கருதப்படக்கூடியது. மாமல்லபுரத்திலே இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற பஞ்சபாண்டவர் ரதங்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவை 5 ஒருகல் தளிகள் என்றுதான் நாம் சரியான பெயரோடு குறிப்பிட வேண்டும். அந்த பஞ்சபாண்டவ என்கின்ற சொல்லாக்கங்கள் அல்லது ரதங்கள் என்றக்கூடிய சொல்லாக்கங்கள் பிற்காலத்திலே வந்ததாக அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக கட்டப்பட்ட கோயிலுடைய மிகச்சிறந்த உதாரணமாக மாமல்லையிலே இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் அதனை குறிப்பிட்டிருக்கிறோம். இது ஒரு புரிதலுக்காக இவை எவ்வாறு தொடங்கிற்று எவ்வாறு வளர்ச்சியுற்றது என்பதற்காக. இந்த கோயிலினை பொறுத்த அளவில் நாம் கட்டப்பட்ட கோயில்களுடைய அளவுகள் பெரிதாகிக் கொண்டே வரும் பொழுது இதனோடு கூட ஆகமம் சார்ந்த வழிபாட்டு முறைகளும் சடங்குகளும் இசை நடனம் ஆகியவையும் கோயிலினுடைய ஒரு முக்கிய அங்கமாக வளர்ச்சி நிலை உற்றன. அவற்றை நிகழ்த்துவதற்காகவும் பல்வேறு விஸ்தீரணமான நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்காகவும் இந்த மண்டபங்கள் பெரிதாக மக்கள் அளவிலே கூடக்கூடிய அளவிலே மிக பெரிய அளவிலே மண்டபங்கள் கட்டப்பட்டன. பொதுவாக நாம் அறிந்த மண்டபங்கள் என்பவை யாவை என்பது குறித்தான ஒரு சிறு பட்டியலை அளிக்கிறேன். சாதாரணமாக சிவன் கோயிலே நாம் உள்ளே சொல்லும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய சிறிய அளவிலான மண்டபம் நந்தி மண்டபம். தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த அளவில் நாயக்கர் காலத்தில் எழுப்பப்பட்ட ஒரு மண்டபம் அது நந்தி மண்டபம். மிக பெரிய அளவில் இருக்கின்றது நந்தி மண்டபம், எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. முக்க மண்டபம் அந்த கோயிலினுடைய கருவறைக்கு முன்றாக இருக்கக்கூடிய ஒரு முன் அமைப்பை முக மண்டபம் என்பார்கள். அதற்கு அடுத்த நிலை மகாமண்டபம், அதை ஒட்டியார்போல் அதாவது கருவறையை நோக்கி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மண்டபமானது மகாமண்டபம் என்று சுட்டப்படுகிறது. அதற்கு உள்ளே சென்றோம் என்றால் அர்த்த மண்டபம், கருவறையை வணங்கிவிட்டு வெளியே வரும்போது பிராகார மண்டபங்கள். இதை தவிர திருவிழா காலங்களிலே பயன்படுத்தப்படக்கூடிய வசந்த மண்டபம், மிக பெரும் கோயில்களே அமைய பெற்றுள்ள 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம் இன்று பல்வேறு பொது பெயர்களால் இவை சுட்டப்படுகின்றன. ஏற்கனவே வீரமணி ஐயா குறிப்பிட்டார் போல் ஆகமங்களிலே அவற்றிற்கு வெவ்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் பொதுவாக சுட்டப்படுகின்ற பெயர்களை இங்கே பயன்படுத்தலாம் என்று இந்த பெயர்களை இங்கே இட்டிருக்கின்றேன். இதை தவிர தனிச்சிறப்பு மிக்க மண்டபங்கள் என்று சில கோயில்களுக்கே உண்டான மண்டபங்கள், மண்டபங்களின் பெயரை குறிக்காமல் எங்கெங்கு அவ்வாறான மண்டபங்கள் உள்ளன என்ற ஒரு சிறு பட்டியலை இங்கே தர முயன்றிருக்கின்றேன். ஸ்ரீரங்கத்திலே ஏற்கனவே சொன்னது போல் திருவரங்கத்திலே அரங்கநாதருடைய கோயிலிலே நூற்றுக்கணக்கான சிறு மண்டபங்கள் பெருமண்டபங்கள் இருக்கின்றன. சேஷராய மண்டபம் என்பார்கள், குதிரை மாளிகை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபம் இருக்கின்றது. சிதம்பரத்திலே பொறுத்தவரையிலேயே சபாபதி மண்டபம் என்பார்கள். வெவ்வேறு விதமான சபைகள் அந்த மண்டபங்களில் இருக்கும், அங்கே 1000 கால் மண்டபம் இருக்கின்றது. திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் இதே போல சிறப்புமிக்க மண்டபங்கள் உண்டு, திருவண்ணாமலையில் உண்டு, திருவாரூரிலே உண்டு. இதிலே பொதுவாக நாம் நாட்டிய நிகழ்த்தக்கூடிய நிறுத்த மண்டபம் உண்டு. திருவாரூர் கோயிலை பொறுத்தவரையிலே தட்டம் சுற்றி மண்டபம் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டபம் உண்டு. ஏனென்றால் அங்கே இறைவன் வந்து சுற்றி வந்து கோயிலில் நுழையும் பொழுது அங்கே தேவதாசிகள் நடன பெண்மணிகள் வாத்திய கலைஞர்களுடன் இணைந்து தட்டம் சுற்றுதல் என்ற ஒரு சடங்கு நிகழ்த்தப்பெறும். அந்த தட்டம் சுற்றி மண்டபம் என்பது அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மண்டபங்களிலே ஒன்று. இசைக்கலைஞர்களும் நடன கலைஞர்களும் நின்று நாள்தோறும் இறைவனை வணங்கும் பொழுது அங்கே பூசைகள் நடக்கும் பொழுது அங்கே நிகழ்த்தப்படுகின்ற இசை மற்றும் நடன கலைகளை நிகழ்த்துவதற்கான மண்டபங்கள் உண்டு. அவை நிறுத்த மண்டபம், கீத மண்டபம், வாத்திய மண்டபம் என்று சிறப்பு பெயர்களால் சுட்டப்பட்டு இருக்கின்றன.
பெருவாரியான கோயில்களிலே இன்றைக்கு ஓதுவார்கள் நின்று இசைப்பது மகாமண்டபத்தின் அருகில் நின்று இசைப்பார்கள். நாதஸ்வர இசைக்கலைஞர்களும் அந்த மகாமண்டபத்தின் அருகிலேயே நின்று அங்கே இசைக்கப்படுவதை நாம் இன்றைக்கும் காணலாம். முரசு அறைவது அங்கே சங்கம் விஷ்ணு கோயிலிலும் சரி சிவன் கோயில்களிலும் சரி நிகழ்த்தப்படுகின்ற முரசு ஒலிப்பதாக இருக்கட்டும், சங்கு ஒலிப்பதாக இருக்கட்டும், அவை அனைத்துமே மகாமண்டபத்தை ஒட்டிய பகுதிகளிலேயே நிகழ்த்தப்படுகின்றன. சில பகுதிகளில் சில கோயில்களில் அந்த கீத மண்டபம் வாத்திய மண்டபம் நிருத்த மண்டபம் என்று வட இந்திய கோயில்களிலே நாம் காண முடியும். அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் அனைத்தும் இசை நடனம் சார்ந்த சிற்பங்களாகவே அமைக்கப்பட்டிருக்கும் என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். மண்டபங்களின் அமைப்பு முறை பொதுவாக ஒரு மண்டபங்கள் என்பது ஒரு 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 உயரமான ஒரு பீடங்கள் அமைத்து அதற்கு மேலே தூண்கள் கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கும் விதானம் என்று சொல்லக்கூடிய அந்த கூரை அமைப்பு மண்டபங்களில் உண்டு. இது இருந்தால்தான் அதை மண்டபம் என்று சொல்வார்கள், இல்லை என்றால் மொட்டை மண்டபம் என்று சொல்வது உண்டு. தூண்கள் மட்டுமே இருக்கும், மேலும் மேற்கூரை எதுவும் இல்லாமல் அதை மொட்டை மண்டபம் என்று குறிப்பிடு சொல்வார்கள். இங்கே திருவாரூர் கோயிலிலே தேவாசிரிய மண்டபத்தின் முன்பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நூற்றுக்கணக்கான தூண்கள் வரிசையாக இருக்கும், ஆனால் மேற்கூரை இல்லாமல் இருக்கும். அவ்வாறான அமைப்புகளும் உண்டு, ஆனால் அவற்றை மண்டபம் என்று பொதுவான சொல்லால் சுட்டுவது இல்லை. இந்த பீட்டங்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது தூண்கள் அமைக்கப்பட்டு மேற்கூரை இடப்பட்டு இருக்கின்ற ஒரு மண்டபங்களையே நாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். பக்கச் சுவர்கள் சில கோயில்களிலே இருபுறமோ மூன்று புறமோ அடைக்கப்பட்ட கோயில்கள் உண்டு. ஒரு புறம் அதாவது இறைவனை நோக்கி இருக்கின்ற தரையிலே பக்தர்கள் இடதுபுறத்திலிருந்து வருகிறார்கள் என்றால் வலதுபுறத்திலே இருக்கக்கூடிய அமைப்புகள் சில சமயம் அடைக்கப்படுவதும் உண்டு. அவற்றையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தொடக்க கால கற்கோயில்களில் எளிமையான வேலைப்பாடு கொண்ட தூண்களையே நாம் காண்கின்றோம். அதாவது மண்டபம் என்ற சொல்லால் பொதுவாக பெரிய அளவிலே தனித்து இருக்கக்கூடிய அமைப்புகளை சொன்னாலுமே குடைவரை கோயில்களில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை மண்டபம் என்று தொல்லியல் அறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள். அங்கு காண்கின்ற நாம் தூண்கள் பொதுவாக ஒரு மனித உருவமோ இறை உருவத்தையோ கொண்டதாக தொடக்க காலங்களில் அவை அமைய பெறவில்லை. வேலைப்பாடுகள் பூ வேலைப்பாடுகள் அந்த பத்மம் என்று சொல்லக்கூடிய மண்டலங்களை கொண்ட வேலைப்பாடுகளையே செய்திருக்கிறார்கள். பிற்காலத்திலே அவை கொஞ்சம் கொஞ்சமாக அவை ஏற்றம் பெற்று தெய்வ உருவங்கள் புராண சிற்ப காட்சிகள் புராண காட்சிகளை சிற்பங்களாக வடித்தல் நடன இசை வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய கலைஞர்களை குறித்தான சிற்பங்கள் குதிரை மீது சொல்லக்கூடிய வீரர்கள் என்று அவை பல்வேறு நிலைகளிலே அவை வளர்ச்சி பெற்றன. தொடக்க காலத்திலே அவ்வாறானதாக நாம் காண இயலாது. மீண்டும் குடைவரை கோயில்களை பொறுத்தவரையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த தளவானூர் மண்டகப்பட்டு மன்னிக்க வேண்டும் மண்டகப்பட்டு குடைவரை கோயிலை முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் எடுத்த கோயிலிலே இரண்டு துவாரபாலகரில் பக்கத்திலே மூன்று தூண்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த தூண்கள் அந்த பக்கம் சேர்த்தா நான்கு தூண்களாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தாற் போல் அரை தூண்கள் அதற்கு நடுவிலே தான் இந்த துவாரபாலகர்கள். இந்த தூணினுடைய பாகங்களை விவரிக்கப் போவதில்லை. பொதுவாக ஒரு அமைப்பியலை சுட்டுகிறேன். கீழ்ப்பகுதி சதுரமாக இருக்கக்கூடியது சதுரம், நடுப்பகுதி அந்த அறுபட்டையாக இருக்கக்கூடிய அமைப்பை கட்டு என்றும் மேலே இருக்கக்கூடியவற்றை சதுரம் என்று சொல்வார்கள். உள்ளே இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை இந்த பகுதியை மகாமண்டபம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு உண்டு. சில அறிஞர்கள் அவ்வாறு கே ஆர் ஸ்ரீனிவாசன் கூட அவ்வாறு அவருடைய பல்லவர் குடைவரைகளை பற்றி எழுதிய புத்தகத்தில் அவ்வாறு குறிப்பிடுகிறார். அவை அவ்வாறு கருதப்படலாம் என்பதற்கான சாத்திய கூறுகளை அவர் முன்வைக்கிறார். ஏனென்றால் இதை தாண்டி ஒரு இரண்டு நிலைகளை தாண்டி குடைவரை கோயில்களில் கருவறைகளை காணலாம். இது தளவானூர் என்ற ஒரு கோயிலிலே குடைவரை மீண்டும் ஒரு குடைவரை கோயில். தூண்களில் நீங்கள் வாயிறு பகுதியிலே நான் அந்த புகைப்படத்தை எட்டியிருக்கிறேன். இரண்டு மண்டலங்கள் அதாவது அந்த பத்மம் என்று சொல்லக்கூடிய தாமரை வட்ட வடிவிலாக அமைக்கப்பட்டது. அவற்றிற்கு மேலே மகர தோரணம் என்ற அற்புதமான வேலைப்பாடு அதன் மீது அந்த யாழியின் மீது அமரக்கூடிய இரு உருவங்களை சிற்பங்களை அங்கு அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். இந்த மண்டப தூண் சிற்பங்கள் என்று சொல்வதை விட முகப்பு சிற்பங்கள் என்பது பொருத்தமாக இருக்கும். அங்கே உள்ளே சென்றவுடன் இறைவனுடைய அறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அதை அர்த்த மண்டபம் என்று சொல்லலாம். அந்த தூண் எந்த வேலைப்பாடும் இன்றி சாதாரண அமைப்பிலே கட்டு சதுரம் கட்டு அந்த சதுர அமைப்பில் மேலே அந்த இருக்கக்கூடிய போதிகை என்ற அமைப்பினை பெற்று எளிமையாக இருக்கக்கூடிய சிற்பங்கள் தான் தூண்கள் தான். இவற்றில் சிற்ப வேலைப்பாடுகள் என்று பெரிதாக எதுவும் இல்லை. மாமல்லபுர குடைவரை வராக குடைவரையை ஒரு எடுத்துக்காட்டாக இங்கு காட்டி நிற்கின்றேன். பல்லவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் சிம்மத்தினையும் ரிஷபத்தினையும் தன்னுடைய இலச்சனையாக பயன்படுத்தினார்கள். கோயில்களை பொறுத்தவரையிலே சிம்ம பாதத்தை கொண்ட தூண்கள் சிம்ம பாதம் என்பார்கள். இந்த சிங்கம் போன்ற அமைப்பை கொண்டு அதற்கு மேல் பகுதியில் வேலைப்பாடுகளை உடைய தூண்கள் இவற்றில் சிற்பங்கள் ஏதும் இன்றி சில பேர் இருக்கிறது. சோ இங்கே மேலே இருக்கக்கூடிய பலகையாக இருக்கட்டும் இதழாக இருக்கட்டும் தாடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியாக இருக்கட்டும் மேலே வந்து தரங்க போத்திகை அமைக்கப்பட்டு ஒரு எளிமையான ஒரு மண்டப தூண் ஆனால் சிற்பங்கள்
இந்த சிங்க உருவங்களை தவிர வேறு எந்த சிற்பங்களும் இதில் காணப்படாது. சில நுண்ணியமான ஒரு அலங்கார வேலைப்பாடுகளை மட்டுமே நாம் பார்க்க இயலும், சிற்பங்கள் என்று எதுவும் கிடையாது. திருச்சியிலே இருக்கக்கூடிய முதலாம் மகேந்திரவர்மனுடைய கோயிலாக கருதப்படக்கூடிய குடைவரை லலிதாங்குர பல்லவேஸ்வர கிரகம், இங்கே ஒரு அற்புதமான ஒரு குடைவரை. இங்கேயும் அதே போன்று தூண்களில் அலங்கார வேலைப்பாடுகள் உள்ளன, உருவங்கள் ஏதுமின்றி இங்கே காணப்படுகிறது. அந்த திருச்சி மலைக்கோட்டையினுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு குடைவரை, அதை பாண்டியர் குடைவரை என்று பொதுவாக சுட்டுவார்கள். அங்கே குடைவரையின் உள்ளே இறைவன் இருக்கக்கூடிய பகுதியிற்கு முன்பாக இருக்கக்கூடிய அதை அர்த்த மண்டபம் என்று நாம் கருத்தில் கொள்ளலாம். அவ்வாறு கருத்தில் கொண்டால் இங்கே அற்புதமாக ஒரு மாலை தொங்கல் என்ற நடுப்பகுதியிலே தூணை அலங்கரித்து சிற்பங்கள் ஏதுமின்றி எளிமையான வேலைப்பாடு இருக்கின்றது. அற்புதமான தூண், இங்கேயும் சிற்பங்கள் என்பது பொதுவாக காட்டப்படவில்லை, ஆனால் கீழே சிறு உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆதிஷ்டான அமைப்பு என்று கொண்டோம் என்றால் அந்த ஆதிஷ்டான அளவிலே சில வேலைப்பாடுகள் காட்டப்பட்டுள்ளன. அந்த தூணினுடைய அலங்கார வேலைப்பாடுகள், அவற்றை நீங்க பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அந்த வேலைப்பாடுகள் நுண்ணிய வேலைப்பாடுகளாக இருப்பினும் இங்கேயும் உருவங்கள் காட்டப்படவில்லை. ஒரு கல் கோயில்கள் மாமல்லபுரத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை மட்டும் காட்டியிருக்கின்றேன், இதற்குள் நாம் செல்ல போவதில்லை. ஒரு எடுத்துக்காட்டிற்காக மட்டும், இங்கே இருக்கக்கூடிய மண்டபம் என்ற அமைப்பு எல்லாம் இல்லை, தூண்கள் வெளிப்பகுதியிலே நமக்கு தெளிவாக தெரிகின்றன. இவை அனைத்தும் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் தளிகள். இவை வெளிப்புற சுவற்றில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் உருவ, இவை இந்த மண்டபத்தோ மண்டப தூண்களோ கிடையாது, சுற்றுப்புற சுவற்றில் இருக்கக்கூடியது. இந்த கட்டுமான கோயில்களை பொறுத்தவரையில் இந்த மண்டபம் முன்னவே சொல்லிவிடுகின்றேன், இது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருவிழிமேளை என்ற கோயிலின் முற்பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய வவ்வால் நெற்றி மண்டபம் என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது, வாவல் நெற்றி மண்டபம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த மண்டபம் மிகவும் புகழ் பெற்றது. இந்த சிற்பிகள் எல்லாம் மாவுடையார் கோயில், அந்த கொடுங்கை, திருவிழிமலை மண்டபம், இவை தவிர்த்து அதற்காக வேலை செய்ததற்காக ஒப்புக்கொள்கிறோம் என்றெல்லாம் ஒப்புக் கொடுப்பார்களாம். அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த பவ்வால் நெற்றி மண்டபம், நீங்கள் திருவிழிமலை இறைவனை தரிசிக்கும் பொழுது இந்த மண்டபத்தையும் நீங்கள் சென்று பார்க்கலாம். மிக அற்புதமாக அமைக்கப்பட்ட மண்டபம். ஆயினும் நுண்ணிய சிற்பங்களோ உருவங்களோ எதுவும் இங்கே பெரிய அளவிலே செதுக்கப்படவில்லை. நாம் முன்பே கண்ட போல பல்வேறு தூண்களுடைய உறுப்புகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு சோழர்கால பாணியிலே அமைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபம் நிறைய தூண்களை உடையது. சிற்பங்கள் என்ற அமைப்புக்குள் நாம் அங்கே இன்னும் செல்லவில்லை. நீங்கள் வலதுபுறம் இன்னும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில், அதையும் காட்டியிருக்கிறேன் என்றால் தஞ்சாவூர் பெரிய கோயில் திருச்சுற்று மாளிகையிலையும் காணக்கூடிய தூண்களில் பெரிய அளவிலான சிற்ப உருவங்கள் எவையும் நாம் காண்பதற்கு இல்லை. அவை பிராகார மண்டபங்களிலே இருக்கக்கூடிய மிகப்பெரும் தூண்கள், கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதை ஒட்டியார் போல் சில இறை உருவங்கள் வரிசையாக மராட்டியர் காலத்தில் வைக்கப்பட்ட எண்ணற்ற சிவலிங்கங்கள் அங்கே கூட நீங்க காணலாம், வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் அந்த தூண்களிலே சிற்பங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் காணப்படவில்லை. சோழர் கால பெரும் கோயில்களில் கூட மண்டபத்தில் உள்ள தூண்களில் வேலைப்பாடுகள் அதிகமாக காணப்படுவதில்லை. இரண்டு உதாரணங்களை சொல்லலாம். ஒன்று வந்து தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில். மற்றொன்று கங்கை கொண்ட சோழபுரத்திலே கூட நீங்கள் மகாமண்டபம் என்று சென்று காணும் பொழுது மிகப்பெரிய தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆயினும் அங்கே சிறப்பான சிற்பங்கள் என்று அமைக்கப்படவில்லை. அவை பிற்காலத்திலே தாராசுரத்தை அதை பொறுத்தவரையில் தாராசுரம், ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட தாராசுரம், ராஜராஜேஸ்வரம் உடையார் என்றுதான் அவர் கூறப்பட்டுள்ளார். தற்பொழுது 15ஆம் நூற்றாண்டிலே ஒரு புராண கதை உருவாகி அது ஐராவதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. ஐராவத யானை வந்து பூஜித்ததாக ஒரு புராண தொன்மம் அதற்கு கட்டமைக்கப்பட்டது. அந்த தாராசுரத்தினை பொறுத்தவரையில் ராஜ கம்பீரன் மண்டபம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மகாமண்டப அமைப்பிலே 29 தூண்கள் முக்கியமான தூண்களாக கருதப்பட்டு அதிலே மையத்தில் இருக்கக்கூடிய தூண்களில் அற்புதமான சிற்பங்கள், அனைத்து தூண்களிலுமே மிக முக்கியமான ஒரு சிற்ப வேலைப்பாடுகள், நுண்ணிய சிற்பங்கள், கிட்டத்தட்ட 1.5 அங்குல அளவிற்கு கூட நீங்கள் அங்கே சிற்பங்களை காண இயலும். அவ்வளவு சிற்பங்கள் அந்த தூண்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதை ஒரு புதிய தொடக்கமாக கூட கருத முடியும். 12ஆம் நூற்றாண்டிலே அமைக்கப்பட்ட கோயில், 2ஆம் ராஜராஜனால் அமைக்கப்பட்ட தாராசுரம் கோயில், அந்த தூண்களை பற்றி பாட இருக்கின்றோம். இதனை தொடர்ந்து வந்த பாண்டியர்களோ பிற்கால பாண்டியர்கள் விஜயநகர நாயக்க மன்னர்கள் பெரும் மண்டபங்களை எழுப்பினர். திருவரங்கம் கோயில்களை சொல்லலாம், காஞ்சிபுரத்திலே உள்ள கோயில்களை சொல்லலாம், திருவண்ணாமலை, திருவாரூர், பல்வேறு கோயில்கள் தமிழ்நாட்டிலே விஜயநகர நாயக்கர் காலத்து திருப்பணிகளிலே மிக பெரும் மண்டபங்கள் அமைக்கப்பட்டு அந்த மண்டபங்களை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தூண்கள்
அவற்றிலே எண்ணற்ற சிற்ப வேலைப்பாடுகளை அங்கு அமைத்துள்ளனர். அவை ஒரு புதிய தொடக்கம், தாராசுரத்தை ஒரு தொடக்கமாக முதல் படியாக கொண்டால் அங்கே சிறிய சிற்பங்கள். பிற்காலத்திலே வந்த பாண்டிய நாயக்கர்கள் விஜயநகர காலத்து திருப்பணிகளை காணும் பொழுது ஒரு தூண் முழுமையான ஒரு சிற்பமே தூணாக இருக்குமோ என்று கூட வீரமணி ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு அது தூணாகவே கருத முடியாது. ஒரு மாபெரும் சிற்பம் அந்த மண்டபத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு காலாக நாம் கருதக்கூடிய அளவிற்கு அவை வளர்ந்து நிற்கின்றன. பொதுவாக சொல்லுவார்கள், அதாவது கவிதை மரபிலே சொல்லும் பொழுது கம்பராமாயணம் எனக்கு கற்பித்த நாஞ்சில் நாடன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார், ஒரு ஒரு செடியில் பூ மலர்வது என்பது ஒரு விதமான அழகு என்றார். செடி முழுவதுமே பூவாக பூத்து குலுங்குவது என்பது ஒரு அழகு. கிட்டத்தட்ட அந்த அந்த ஒப்பீட்டை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது ஒரு சிறு தூணிலே ஒரு அற்புதமான சிற்பம் என்பது ஒரு அழகு என்றால், அந்த சிற்பம் முழுமையுமே ஒரு தூண் முழுமையுமே ஒரு சிற்பமாக அமையும் என்றால் அது ஒரு தனியான ஒரு அழகியல் மதிப்பீட்டினை கொண்டது என்பது ஒரு முக்கியமான ஒரு கருதுகோளாக. அதாவது இந்த மண்டப தூண்கள் அதில் உள்ள சிற்பங்கள் பொதுவாக ரசிக்கப்படுவதில்லை என்ற ஒரு கருத்தாக்கம் பொதுவாக உள்ளது. கோஷ்ட சிற்பங்களை ஏற்கனவே அறிஞர்கள் பேசியிருப்பார்கள். நேற்றைக்கு கூட வல்லபா ஸ்ரீனிவாசன் அவர்கள் குறுஞ்சிற்பங்களை பற்றி பேசியிருப்பார். இவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்பட வேண்டும் என்ற கருதுகோளிலேயே நாங்கள் இதை கொண்டு செல்ல இருக்கின்றோம். அந்த மண்டபங்களில் இருக்கக்கூடிய தூண்கள் மிக பிரம்மாண்டமாயும், அதாவது பாண்டியர் விஜயநகர நாயக்கர் காலத்தில் எழுப்பப்பட்ட பெரும் மண்டபங்கள், அங்கே அமைக்கப்பட்ட தூண்களில் உள்ள சிற்பங்கள் அற்புதமான சிற்ப வேலைகள் கொண்டு உயிரோட்டம் உள்ளவையாக கருதப்படக்கூடிய அளவிலே இருக்கின்றன. அதாவது ஒரு ஆங்கிலத்திலே லைஃப் சைஸ் என்பார்கள். ஒரு உயரம், ஒரு 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 ராவணனுடைய சிற்பமோ ஒரு கர்ணனுடைய சிற்பமோ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எழுந்து நின்று ஒரு ஆஜானுபாகம் ஒரு தோற்றம் 7 அடி 8 அடிக்கு இருக்கக்கூடிய அளவிலே உயிரோட்டம் உள்ள ஒரு அமைப்பாக பிற்காலத்திலே நாயக்கர் காலத்திலேயும் விஜயநகர காலத்திலேயும் அமைக்கப்பட்ட சிற்பங்களை நாம் காண இயலும். அதற்கு முன்பாக அமைக்கப்படக்கூடிய சிற்பங்கள் சிறிய அளவிலே காணப்படுவதாக நாம் கருத்தில் கொள்ள முடியும். தூண்களுடைய பகுதிகளை நாம் அதனுடைய வகைப்பாடுகளை நாம் பேசுவதாக இல்லை என்று கூறியிருந்தேன். ஒரு சற்றே ஒரு அறிமுகமாக தொடக்க காலத்திலே பல்லவர் காலத்திலே இருக்கக்கூடிய சிற்பங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இரண்டாவதாக இருக்கக்கூடிய புகைப்படத்திலே பல்ல தூண்களுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த போத்திகையினுடைய அழகியல் மாறுபாடு எவ்வாறு இருந்தது. எளிதாக அமைக்கப்பட்டு சற்றே ஒரு கூர்மையான ஒரு செதுக்கப்பட்டு அங்கே ஒரு புஷ்ப போதிகை என்று பிற்காலத்திலே அவை அழைக்கப்பட்டன. அந்த ஒரு வேலைப்பாடுகள் எவ்வாறு தூண்கள், அதாவது ஒரு 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 ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய ஒரு முழுமையான ஒரு கருங்கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உயிர்ப்புள்ளதாக உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கினார்கள். அந்த கலை மரபினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இப்பொழுது மண்டபங்களையோ அவற்றை சார்ந்திருக்கக்கூடிய தூண்களையோ அணுக முடியும். அந்த கலை வளர்ச்சினை இரண்டாவதாக இருக்கக்கூடிய புகைப்படத்திலே நீங்கள் பார்க்கலாம். எவ்வாறு வேலைப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே சென்றன. அந்த வேலைப்பாடுகள் என்பது அதிகரித்தன என்பதை விட அழகியல் பொறுத்தவரை அவை மெருகூட்டுப்பட்டே இருக்கின்றன, மெருகூட்டி கொண்டே இருந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த மரபு இன்றைக்கும் இருந்திருக்கிறது. இன்றைக்கு கூட ஸ்தபதிகள் மரபிலே அவர்கள் வந்து அணிவொட்டி தம்பமோ சாதாரண ஒரு தம்பம் ஸ்தம்பமோ செய்யும் பொழுது எவ்வளவு வேலைப்பாடுகள், கொடிக்கருக்குகள், இறை உருவங்கள், பல்வேறு சிறிய சிற்பங்கள் இவற்றை செதுக்கும் பொழுது அவை இன்னும் மெருகூட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்றே நாம் கருத வேண்டும். சாதா போதிகை, தரங்க போதிகை, புஷ்ப போதிகை என்று ஒரு அவை வகைப்படுத்தப்பட்டு வளர்ந்து வளர்ச்சி கொண்டிருக்கின்றன. இரண்டாவதாக காணப்படுகின்ற ஒரு பகுதியிலே தூண்கள் எவ்வாறு வளர்ச்சியுற்றன என்பதை குறித்த ஒரு சிறிய புகைப்படம் மட்டும் அங்கே வச்சிருக்கின்றேன். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தம்பம். இதுதான் பிற்காலத்திலே வளர்ச்சியுற்ற ஒரு நாயக்கர் கால ஸ்தம்பம் என்று சொல்லலாம். பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் நாயக்கர் விஜயநகர காலத்திலே இந்த அணிவெட்டி கால் என்று சொல்வார்கள். இந்த பகுதியிலே இரண்டாக, அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய கல் பார்க்கும் பொழுது அவை வந்து இரண்டு தூண்களாக தெரிவதற்கான வாய்ப்புகள் மிகவுமே அதிகம். குறிப்பாக திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் காணக்கூடிய தூண்களாக இருப்பிட்டும் திருவானை காவலிலே நாம் செல்லும் பொழுது சரியாக அந்த நந்தி மண்டபத்திற்கு அருகே இருக்கக்கூடிய தூண்கள் 4 பார்த்தீர்கள். பிற்கால திருப்பணி அவை பெரிய தூண்கள், தனித்தனி தூண்களாக இல்லாமல் பெரிய தூண்கள். அவற்றை தெளிவாகவே திருநெல்வேலி போன்ற கோயில்களை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு மேலே கொடிவளை அமைப்பு, அந்த சிங்கம் இருக்கக்கூடிய அமைப்பு, ஆளாங்கு என்று சொல்வார்கள், அதற்கு முட்டிவந்தம் என்ற மேற்பகுதி, அந்த போதிகை உத்திரம், அதாவது ஒரு தூணுடைய பருமன் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அந்த தூண் பருமன் கொண்ட அந்த தூணிலே செய்யப்படக்கூடிய நுண்ணிய வேலைப்பாடுகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. அதற்கு தகுந்தாப்போல் புது புது அங்கங்கள் சேர்க்கப்பட்டு புது புது அளவுகள் சேர்க்கப்பட்டு அவை பெயரிடப்படுகின்றன. இவ்வாறு அணிவட்டி கால் என்பது இன்றைக்கு நாம் காணக்கூடிய பெரும்பாலான பிற்பால பாண்டியர் கலைப்பாணியிலுமே காணலாம்.
நாயகர் காலத்திலும் விஜயநகர பாணியிலும் நாம் இந்த அளவில் பெரியதாகிய தூண்களையும் அவற்றிலே இருக்கக்கூடிய சிற்பங்களையும் நாம் வகைப்படுத்த முடியும். இந்த தூண்களை அறிமுகம் செய்வதற்கு ஒரு 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 அளவு நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த குடுமியான்மலை சிக்கநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வசந்த மண்டபம் என்று அழைப்பார்கள். அதாவது கோயிலினுடைய மரபி பெயர்களை சுட்ட வேண்டும் என்றால் இது மகா மண்டபமாக இதை கருதலாம். அவ்வளவு பெரிய நீண்ட ஒரு ஒரு மகா மண்டபம். இந்த புகைப்படத்திலே நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது அந்த இரண்டு தூண்களாக கருதப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று சொன்னேன். ஒரு பெரும் கல்லிலே அழகாக அவை செதுக்கப்பட்டு ஒரு சிற்பங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு நபர் அங்கே அமர்ந்திருப்பதுதான் அதனுடைய அளவை உங்களால் ஒப்பிட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆள் அளவிற்கே அந்த எழுந்து நின்றார் என்றால் ஒரு அளவில் ஆள் அளவிற்கே அந்த விநாயகருடைய உருவமே நமக்கு தெரியும் கீழிலிருந்து. இவ்வளவு நூற்றுக்கணக்கான சிற்பங்கள், நூற்றுக்கணக்கான மண்டபங்கள், நூற்றுக்கணக்கான கோயில்கள் அனைத்தையும் பார்ப்பதென்றால் இது ஒரு தனி ஒரு தொடர் நிகழ்ச்சியாக கிட்டத்தட்ட 20-25 பகுதிகளுக்கு நிகழ்த்தலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே நாம் இந்த அற்புதமான தூண்களையும் அவற்றிலே எண்ணற்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிற்பங்களையும் நாம் பெற்றிருக்கின்றோம். அதிலே ஒரு சிலவற்றை நாம் இங்கு குறிப்பிட வேண்டியதாக இருக்கின்றது. அவற்றை மட்டும் காணலாம். இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய படத்தை திருமாலுடைய 10 அவதாரங்களிலே மத்ஸ்ய அவதாரத்தை இங்கு சிற்பமாக செதுக்கி இருக்கிறார்கள். இந்த இரண்ட நடுவிலே இருக்கக்கூடியதும் அடுத்ததாக இருக்கக்கூடியதுமான சிற்பம் ரதி மன்மதனுடைய சிற்பம். இவற்றை பொறுத்தவரையில் ரதி மன்மதனுடைய சிற்பங்களை விஜயநகர கால சிற்ப கோயில்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி மற்றும் முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்கின்றது. அந்த ஒரு காவிய காலம் என்று சொல்வார்கள். அதாவது விஜயநகர காலகட்டத்தை குறிப்பாக நாங்கள் இசை நாட்டிய மரபிலே குறிப்பிடும் பொழுது ஒரு ஸ்ருங்கார காவியங்கள் நூற்றுக்கணக்கில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம், அதாவது தெலுங்கிலாக இருக்கட்டும் வடமொழியிலாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் என்று எங்களுடைய இசை நாட்டிய மரபில் நாங்கள் பயிடும் பொழுது கற்றுக்கொள்வோம். அதை நான் கோயிலுக்குள் பொருத்தி பார்த்தேன் என்றால் இந்த எண்ணற்ற நூற்றுக்கணக்கான ரதி மன்மதனுடைய சிற்பங்கள் அமைக்கப்பெற்றிருப்பதும் நமக்கு ஒரு தெள்ள தெளிவான விடையே நமக்கு தருகின்றது. அந்த அந்த ஒரு விஜயநகர தலைநகரான ஹம்பியில் நீங்கள் சென்று பார்த்தாலும் எண்ணற்ற கோயில்களிலே அங்கே ரத்தியினுடைய மன்னனுடைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். இங்கேயும் தமிழ்நாட்டிலே பொறுத்த அளவில் அங்கே இருப்பவற்றை விட இங்கே அளவில் பெரியதான சிற்பங்கள் மிக அற்புதமாக இங்கே இவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாயக்கர் கால பிற்கால பாண்டியர் கால உருவ அமைப்புகளை பொறுத்தவரையுமே ஒரு ஒரு முக்கியமான அம்சம் என்றென்றால் நுணுக்கமான பல்வேறு அணிகலன்களை கொண்ட அற்புதமான ஆடை அலங்காரங்களை கொண்ட அற்புதமான சிகை அலங்காரங்களை கொண்ட சிற்ப சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான நுண்ணிய அணிகலன்களை இங்கே நாம் தெள்ள தெளிவாக இந்த பெரிய அளவிலான சிற்பங்களில் நாம் கூர்ந்து கவனித்து அதை மகிழ்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. சோழர் கால சிற்பங்களில் பொறுத்த மட்டில் அற்புதமான சிற்பங்களை செதுக்கியிருப்பார்கள். அவற்றினுடைய அணிகலன்களை நாம் முற்று நோக்கி அதை புரிந்து கொள்வதற்கு சில நிமிடங்கள் அவகாசம் நமக்கு தேவைப்படுகின்றன. இந்த சிற்பங்களை பெரிய அளவில் இருப்பதால் அங்கங்கமாக நாம் ரசிப்பதற்கு மிகவுமே ஒரு ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாக இந்த சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் நாம் காண இருக்கின்றது. இந்த சிற்பங்களை பொறுத்த மட்டில் இவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி நிலைகளை கொண்டு அமையப்பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். குடுமியான்மலையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய குடைவரை சற்று பழையதாகவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த வசந்த மண்டபமானது பிற்காலத்தியமாக இருக்கிறது. அதனால் இந்த குடுமியான்மலையை முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பார்த்துவிட்டு பின்னர் அடுத்த சிற்பங்களை பார்க்கதற்கு செல்லலாம். இந்த ஏற்கனவே சொன்னது போல இங்கே அற்புதமாக அமைக்கப்பட்ட திருமாலனுடைய அடுத்த அவதாரமாகிய நரசிம்ம அவதாரத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். ஹிரண்யகசிபு தூணிலே பிளந்து வெளிவந்து ஒரு உக்கிரமான ஒரு தோற்றத்திலே வந்து ஹிரண்யகசிபு மடிமீது இருத்தி அவரை வதம் செய்து அந்த அந்த உடல் உறுப்புகளை எடுத்து அந்த மாலையாக அமையக்கூடிய இந்த சிவனுடைய வடிவத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அந்த கஜசம்ஹார மூர்த்தியை கூட அப்படி பிடித்திருப்பார். அந்த அமைப்பை ஒற்றாற்போல் இந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய அமைப்பு அற்புதமாக அமையப்பெற்றிருக்கிறது. கைகள் சிலவை உடையப்பட்டிருக்கின்றன. அவைதான் சற்று வருத்தம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1, 2, 3, 4, 5, 6, 6 12 கரங்களாக கொண்டு அந்த சிம்மம் வெளிவந்து அந்த அசுரனை கொள்வதாக வதம் செய்வதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்ப்பது அறிமுகன்.
மயில் மீது அமைந்தப்பட்டிருக்கின்றது. அற்புதமான ஒரு சிற்பம், பன்னிரு கரங்களும் ஆறு முகங்களும் கொண்டு அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் என்பார்கள். அந்த வரதஹஸ்தத்தை கொண்டு அமைக்கப்பட்ட மற்றொரு அற்புதமான சிற்பத்தை நாம் இங்கே காண முடியுது. அடுத்ததாக அமையப்பட்டிருக்கிற சிற்பம் ராவணனுடைய சிற்பம், 20 கரங்களும் 10 தலைகளும் கொண்ட ஒரு அற்புதமான, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நாயக்கர் காலத்தினுடைய ஒரு மனிதர்களுடைய உருவாக்கங்கள் என்று கருதக்கூடிய அளவிலே ஒப்புமைகள் சில உருவங்களுக்கு அவை உண்டு. இங்கே மிகவும் அற்புதமாக படைக்கப்பட்ட உயிரோட்டம் உள்ள சிற்பமாக இந்த சிற்ப தொகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குடுமியான் மலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்க்க வேண்டிய சிற்பங்கள் எண்ணற்றவை இருக்கின்றன. ஆயினும் கால நேரம் கருதி நான் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில இருக்கக்கூடிய இந்த மண்டபம், இந்த தாராசுரம் கோயில் பொதுவாக அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அங்கே சென்று நாம் காணக்கூடியது அந்த 63 நாயன்மார்களுடைய கதையும் சிற்பத் தொகுதிகளாக அமைக்கப்பட்டிருப்பது அதனுடைய சிறப்பு. நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்கள் அங்கே எக்கச்சக்கமாக உண்டு. 2 ராஜராஜனுடைய காலத்தியது, 12 நூற்றாண்டு சோழர் கால கலைப்பாணி. அங்கே கோயிலுடைய மகாமண்டபத்தை நோக்கி உள்ளே செல்லும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய கங்காதேவி மற்றும் அன்னபூரணியினுடைய சிற்பம், கண்ணப்ப நாயனாருடைய சிற்பங்கள் அருமையானவை. இந்த மண்டபம் மகாமண்டபம் என்று கருதக்கூடியது ராஜகம்பீரன் திருமண்டபம் என்று அங்கே கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மண்டபத்திலே நாம் காணக்கூடிய அற்புதமான சிற்பங்கள் அனைத்தும் பெரிய அளவிலான சிற்பங்கள் இல்லை, அவை சிறிய அளவிலான நுண்ணிய சிற்பங்கள், மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்ட சிற்பங்கள். இந்த ராஜகம்பீரன் திருமண்டபத்தினுடைய ஒரு வரைபடம் இது. முனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய தாராசுரம் கோயிலுடைய பற்றிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மண்டபத்திலே நீங்கள் கோயிலின் நுழைவாயில் நுழைந்து இறைவனை தரிசனம் தரிப்பதற்காக மேலே இந்த அதாவது நேராக செல்ல இயலாது, பக்கவாட்டு வழியாகவே அந்த படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை கூட சொல்வார்கள் அறிஞர்கள், நான் கூறுவது தவறாக இருந்தால் பின்பு திருத்தலாம். நேரடியாக படிகள் அமைப்பு சோழர் காலத்திலே கிடையாது, பக்கவாட்டு வழியாகவே படிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பிற்காலத்திலே வந்தவைதான் நேரடியாக இறைவனை நோக்கி செல்லக்கூடிய கருவறையை நோக்கி செல்லக்கூடிய படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்வார்கள். இந்த பக்கவாட்டு படிவிலே நம் எழும்போது இந்த ராஜகம்பீரன் மண்டபத்தினுடைய தொடக்கப்பகுதி, அதாவது ஒரு தொடக்கப்பகுதியிலே அடைகிறோம். இதை தாண்டி உள்ளே சென்று இறைவனை தரிசிக்க செல்வோம். இங்கே இந்த மண்டபத்திற்குள்ளே இன்னொரு சதுரம் இடப்பட்டிருக்கின்றது, அதை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்த படியை ஒட்டினார்போல் உள்ளே செல்லும் பொழுது ஒரு சதுரம் அமைத்திருக்கிறோம். அங்கு 4 தூண்கள், 1, 2, 3, 4 என்று வரிசைப்பட்டு அவை கட்டமிடப்பட்டிருக்கின்றன. இந்த 4 தூண்களும் மிக அற்புதமான சிற்பத் தொகுதிகளை கொண்டவையாக இருக்கின்றன. இந்த சிற்பங்கள் கந்தபுராண காட்சிகளை கொண்டவையாக இருக்கின்றன. இந்த கந்தபுராண காட்சிகள் தூணுக்கு 12 என்ற அமைப்பிலே, அதாவது 4 கீழே மடுப்பகுதி மேலே, அது போன்ற 4 பக்கங்களிலும் 12 தொகுதிகளை கொண்டு 4 தூண்களிலும் 4, 12, 48 சிற்ப தொகுதிகள், அதாவது ஒரு கிட்டத்தட்ட உங்களுடைய அளவினருக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 2x2 அந்த ஒரு சதுர அமைப்பு அவ்வளவுதான் இருக்கும். அந்த அமைப்பிலே கந்தபுராண காட்சிகளுடைய முக்கியமான ஒரு சிற்ப தொகுதிகள் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி நீங்கள் சென்றால் அங்கு இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய தூண்கள் அனைத்திலுமே நுண்ணிய நுணுக்கமான அற்புதமான சிற்பங்கள் காணப்படுகின்றன. கூரையிலும் அற்புதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாம் பார்க்க வேண்டும். விதானங்களை நாம் பொதுவாக பார்ப்பது சிலரே பார்க்கின்றார்கள். இந்த வேண்டுகோள் என்ன என்றால் எந்த கோயிலுக்கு சென்றாலும் தூண்கள், கூரை விதானங்கள், உபபீட ஆதிஷ்டானங்கள், கோஷ்டங்கள் இருக்கின்ற அத்தனை சிற்பங்களையும் பார்த்தோம் என்றால் நம்மளுடைய கலை புரிந்து கொள்வதற்கு மேலும் அது இலகுவாக ஏதுவாக இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த 4 தூண்களில் இருக்கக்கூடிய 48 சிற்பத் தொகுதிகளையும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஏற்கனவே சொல்வது போல அது ஒரு தனி ஒரு உரையாகத்தான் நிகழ்த்தப்பட வேண்டும். சில சிற்பங்களுடைய அமைதிகளை மட்டும் சொல்கிறேன். இங்கே நான்முகன் இருக்கின்றார். இந்த நான்முகனுடைய பிரம்மன் அமர்ந்திருக்க இந்திரன் இருக்கின்றார். அதுக்கு அடுத்தாற் போல் இருக்கின்ற வாழ்வில் இருக்கின்ற உருவம் வந்து சூரபன்மன் என்று கருதப்படுகின்றது. இந்த அமைப்பு வந்து இந்த ஒரு தூணினுடைய அடிப்பகுதியில், இந்த அடிப்பகுதி என்பது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஏனென்றால் மற்ற தூண்களுடைய பகுதிகள் இந்த புகைப்படத்திலே வந்திருக்கின்றன. அவை சிம்மங்களை யாழியை கொண்ட ஒரு தூண் அமைப்பு, அடிப்பகுதியிலே யாழியை கொண்டதாக இருக்கின்றது. இங்க தூணிலே அடிப்பகுதியிலே இந்த பிரம்மனுடைய உருவம், அந்த இந்திரன் அந்த பக்கம் இருக்கின்ற சூரபன்மனை காட்டப்படுவதாக இருக்கின்றது. அங்கே அடுத்ததாக இருக்க காட்டப்படக்கூடிய காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரன் அவனுடைய அவையிலே
மற்ற தேவர்கள் எல்லாம் வந்து அவனை காணுமாறு அமைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. மூன்று நிலைகளாக இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அமர்ந்திருப்பவர் இந்திரன், இந்திராணி அருகில் அமர்ந்திருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து தாரகன் அசுரன் வந்து அவருடைய மனைவியுடன் தேரிலே செல்வதாகவும், அசுரர் படைகள் கீழே அணிவகுத்து செல்வதாகவும் இந்த சிற்ப அமைப்பிலே காட்டப்பட்டிருக்கின்றது. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு மூன்று நிலைகளை காட்டப்பட்டிருக்கக்கூடிய மூன்று அடுக்குகளாக அந்த சிற்பங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே இந்திரன் வந்து தன்னுடைய அவையிலே இசை நடன நிகழ்ச்சிகளை அற்புதமாக அமர்ந்து ரசிப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆடல் இந்திரலோகத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே இந்திரன் வந்து தன்னுடைய தேவர்களுடன் ஆலோசிக்கிறது அந்த ஒரு அமைப்பு இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. சில சிற்ப தொகுதிகளை நான் வந்து தவிர்த்து விட்டு மிக முக்கியமானவற்றை மட்டும் கொண்டு செல்கின்றோம். நான்முகன் பிரம்மாவினுடைய வந்து தேவர்கள் வேண்டுவது. அப்பொழுது அந்த பிரம்மா வேண்டும் பொழுது அவர்கள் சிவன் தவத்து தவம் மேற்கொள்வதால் உமையவளும் பர்வதனுடைய மகளாக அவதரித்து இமயமலை சாரலில் இருப்பதால் அவர்களுக்கு மகவு பிறந்தால் மட்டுமே சூரபத்மன் பதம் செய்யப்படுவான் என்று கூற, அவற்றை எவ்வாறு நாம் சாதிப்பது என்று அவர்கள் மன்மதனிடத்திலே சொல்கிறார்கள். மன்மதன் மறுத்து விடுகிறார். பின்பு ஒப்புக்கொண்டு கைலாயமலை சென்று தன்னுடைய மன்மத பானத்தால் இறைவனுடைய இச்சையை ஏற்படுத்தி அதன் மூலம் உமையவளை மணந்து ஒரு மகவு பெற்றெடுக்க வேண்டும் என்பதே தேவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த காட்சி, அதாவது அவர்கள் வந்து சந்திப்பது மன்மதனை அழைப்பது போன்ற காட்சி. கீழே பார்த்தீர்கள் என்றால் இந்த நடுப்பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் மன்மதன் வந்து அங்கே அம்பு எய்யக்கூடிய காட்சி காட்டிருக்கிறது. கீழே அவன் எரிந்து வீழ கீழ்ப்பகுதியிலே அவன் எரிந்து சாம்பலாகி கீழே விழக்கூடிய காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. மேல் பகுதியிலே சிவன் யோகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கேதான் இங்கே நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்றால் இமவானுடைய புதல்வியாக பார்வதி நெருப்புக்கு இடையேயும் சிவலிங்கத்தை பூஜித்து தவம் மேற்கொள்கிறார்கள். அங்கு தவம் செய்யக்கூடிய காட்சி இங்கு அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இரு புறமும் நெருப்பு இருக்க ஒரு ஒற்றை காலில் நின்று தவம் செய்யக்கூடிய காட்சியை நாம் காண்கின்றோம். கீழே சிவலிங்கத்தை பூஜித்து வணங்கக்கூடிய காட்சி. இமயமலை அடிவாரத்திலே இருக்கக்கூடிய ரிஷிகளினுடைய உருவங்கள் அங்கே தெள்ள தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலாக நான் அடுத்தடுத்த சிற்பங்களை என்று காட்டாமல் பிரம்மன் வேள்வி செய்து இறைவனுடைய இறைவன் இறைவியை அமர்ந்து கொள்ளும் திருக்கல்யாண காட்சி, மற்ற தேவர்கள் எல்லாம் வணங்கி அவர்களை அவர்களுடைய திருக்கல்யாணம் நடைபெற்றவுடன் அவர்களுடைய அருளை பெறுவதற்கான காட்சியாக நாம் இங்கே காட்ட முடியும். இங்கே முக்கியமான காட்சி சிவனாரின் நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்து அவர்கள் தேவர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க சிவனாரின் நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த தீயை அக்னி தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து கங்கையில் விடுதல், அந்த சரவண பொய்கையில் கங்கையில் கலக்கக்கூடிய சரவண பொய்கையில் உதித்த குமரனை கார்த்திகை பெண்கள் எடுத்துக்கொண்டு செல்லுதல், அவற்றை தொடர்ந்து முருகன் உருவான காட்சியை போடுகிறது. இங்கே முருகன் வந்து பன்னிரு கரங்கள் கொண்டு தேவசேனாபதி தேவர்கள் வந்து அவரை வணங்குகின்ற காட்சி இங்கே காட்டப்படுகிறது. இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் இதற்கு மேலாக கந்தபுராணத்தை வளர்த்தி கொண்டே சென்றதால் அது ஒரு தனி நிகழ்வாக அமைந்து விடும். இந்த ஸ்ரீரங்கத்திலே அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மண்டபமாக இந்த சேஷராய மண்டபத்தை சொல்லலாம். இந்த மண்டபத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல மிக பெரும் அளவிலே உருவங்கள் அமைக்கப்பட்டு தெள்ள தெளிவாக அற்புதமான வேலைப்பாடுகளை கொண்டதாக நாம் காண இயலும். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குதிரை வீரர்கள் குதிரை மீது அமர்ந்து செல்வது, அந்த குதிரையினுடைய அலங்கார உறுப்புகள் மிக அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மீது அமர்ந்திருக்கக்கூடிய வீரர்களுடைய உருவ அமைப்புகள், அவர்கள் தாங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்கள் அற்புதமாக, அந்த குதிரையை பிடித்திருக்கக்கூடிய அந்த கயிற்றை கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த முகப்படம் போன்று அமைக்கப்பட்டிருந்த குதிரையினுடைய முற்பகுதியில் முகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிய பகுதிகள் எல்லாம் மிக துல்லியமாக நுணுக்கமாக அவர்கள் கால்களை வைத்திருக்கக்கூடிய குதிரை மீது அமர்ந்தவர்கள் கால் வைத்திருக்கக்கூடிய இடங்களில் கூட அவ்வளவு அற்புதமாக செதுக்கியிருக்கிறார்கள். அந்த குதிரையினுடைய பிற்பகுதியிலே அவர்களுக்கு வேண்டிய வில் அம்பு ஆயுதங்களை வைப்பதற்கான ஒரு பகுதிகளை வைத்திருக்கிறார்கள். கீழே மனித உருவங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு இந்த உருவத்திலே சொல்வார்கள், இந்த முன்பே ஒரு 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 ஆணின் மீது ஒரு பெண் அமர்ந்து கொண்டு செல்வக்கூடிய ஒரு காட்சி. அதை பல்வேறு விதங்களாக பல்வேறு ஆய்வாளர்கள் அதை விளக்குவார்கள். அந்த சிற்பங்களுடைய அமைப்புகளை மட்டும் சொல்லி செல்லலாம் என்றிருக்கின்றேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு நுணுக்கமாக அற்புதமாக இந்த குதிரைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அணிகலன்கள் துல்லியமாக நுணுக்கமாக
செதுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய ஆடை அமைப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே அதனுடைய எழில் புரியும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் ஒருவன் ஒரு சிம்மத்தை கொள்வதாக அல்லது புலியை கொள்வதாக இங்கே சிற்பம் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அற்புதமான ஒரு சிற்பமாக அதை கருத முடியும். இங்கே மீண்டும் ரத்தி மன்மதனுடைய சிற்பம் சிறிய அளவிலே இங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு கோணத்திலே இந்த புகைப்படத்தை காண இயலும். இங்கே வைத்திருக்கக்கூடிய வாளும் அந்த கேடையும் அற்புதமாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாளும் கேடையமும் எவ்வாறாக பழக்கத்தில் இருந்தன என்பதை தெள்ள தெளிவாக அவர்கள் அணியக்கூடிய விதம், வாளினுடைய கேடயத்தையும் பொருத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக நாம் அதை காண முடியும் என்பதற்காகத்தான் அந்த புகைப்படத்தை நான் இங்கு அமைத்திருக்கிறேன். வரதராஜ பெருமாள் கோயில், அதில் எல்லாரும் செல்வது காஞ்சிபுரத்திலே சென்று காணக்கூடிய அற்புதமான ஒரு கோயில். அந்த கோயிலுடைய முன்பகுதியிலே இருக்கக்கூடிய அற்புதமான விஜயநகர காலத்து கலைப்பாணி மீண்டும் ரத்தி மன்மதனுடைய ஒரு ஒரு அற்புதமான சிற்பம் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னப்பற ஹம்சப்பறவையின் மீதும் கிளி மீதும் அமர்ந்திருக்கக்கூடிய இருவருடைய உருவங்களும் மிகச்சிறப்பாக மிக பிரம்மாண்டமானவையாக காட்டப்பட்டிருக்கின்றன. மன்மதன் இங்கே சற்று அற்புதமான ஒரு பெரும் மீசையினுடைய காட்டப்பெற்றிருக்கின்றார். கரும்பு வில் கொண்டு மலர்பானங்களை வைத்திருக்கக்கூடியது. இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் நாம் ரதி சிற்பமாக வடிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இங்கே பல்வேறு விதமான இறை வடிவங்களை சிற்பங்களாக வடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல நடன கலைகள் நிகழ்த்தக்கூடிய நிகழ்த்து கலைகள் கூட அங்கே சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு 4-5 நடன கலைஞர்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து கொண்டு ஒன்றோடு ஒருவர் பிணைந்து கொண்டு ஆங்கிலத்தில் ஆக்ரோபேட்டிக்ஸ் என்பார்கள், அது போன்றதாக ஒரு செயலை ஈடுபட்டிருக்கக்கூடியதான ஒரு சிற்பம் நமக்கு காண கிடைக்கின்றது. இந்த பக்கத்திலே இடதுபுறத்திலே தூணை பிளந்து கொண்டு கீழே வலதுபுறத்திலே பிரகலாதன் காட்டப்பட்டிருக்கிறார். இரண்யகசிபு அற்புதமாக வாளினுடைய ஓங்கிக் கொண்டு வருகின்ற ஒரு காட்சி அற்புதமாக அந்த தூணிலே அமைக்கப்பட்ட அந்த தூணை பிளந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சிம்மத்தினுடைய உருவம் அங்கே அற்புதமாக காட்டப்பட்டிருக்கின்றது. 6 கரங்களுடைய சிம்மமாக அது காட்டப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு சிறப்புமிக்க உருவங்களை நாம் காண முடியும். விதூஷகன் என்று சொல்வார்கள் அது போன்ற உருவ அமைப்புகளை கொண்ட ஒரு ஒரு நகைச்சுவை உணர்வை தூண்டக்கூடிய பல்வேறு சிற்பங்கள் காட்டப்பெறுவது இந்த விஜயநகர காலத்திலே சிற்பங்களிலே தூண்களிலே பொதுவாக காட்டப்பெறும். அடுத்த புகைப்படத்தில் நீங்கள் காண்பது ஒரு குதிரை வீரன் போரிட்டு ஒரு இன்னொரு வீரனை வீழ்த்துவது போன்ற அற்புதமான தன்னுடைய வேளால் குத்தி வீழ்த்துவது போன்ற அற்புதமான சிற்பம் இந்த தூண்களிலே காணப்பட்டிருக்கிறது. இவையுமே பிரம்மாண்ட அமைப்பினை கொண்ட தூணாகவே நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றன என்பது சிறப்பை கொண்டது. மீண்டும் இதை தவிர மதுரை திருநெல்வேலி போன்ற பல்வேறு கோயில்களில் மிக பிரம்மாண்டமான மண்டபங்களிலே இருக்கக்கூடிய தூண்கள், அந்த தூண்களில் இருக்கக்கூடிய அற்புதமான சிற்பங்கள் என்று நாம் காண வேண்டியவை ஆயிரக்கணக்கில் உள்ளன. நேர காலம் கருதியும் ஒரு மணிக்குள்ளாக இந்த உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சில அம்சங்களை மட்டுமே நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். மிக மிக விரிவான உரை அன்று, ஒரு தொடக்கமாக ஒரு மண்டபங்களை சென்று காண வேண்டும், அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூண்களிலே உள்ள சிற்பங்களை ரசிப்பதற்கான ஒரு அடிப்படை ஒரு தொடக்க உரையாக இவை இருக்க வேண்டும். நாளை இவை உரையாடலாக வளர்ந்து பல்வேறு நிலைகளில் இவை வளர்ச்சி பெற வேண்டும் என்று. ஏனென்றால் பல்வேறு கோயில்களிலே உள்ள தூண்களுடைய சிற்பங்கள், மண்டபங்களிலுடைய தூண்களுடைய சிற்பங்கள் என்பவை முழுவதுமாகவே இன்னும் ஆவணப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு எக்கச்சக்கமான புகைப்படக்காரர்கள் கலைஞர்கள் கோயில்கள் மீது எண்ணற்ற ஆர்வம் கொண்டு அளவற்ற ஆர்வம் கொண்டு புகைப்படங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுதுமே இளைஞர்களிடம் உரையாடும் பொழுது இது போன்ற மண்டபங்களில் இருக்கக்கூடிய தூண்கள், அவற்றில் உள்ள சிற்பங்களை ஆவணப்படுத்தி தனித்தனி தொகுதியாக ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு புத்தக புகைப்பட புத்தகமாகவே தொகுத்து நாம் இட இயலும். அவ்வாறு அமைக்க பெருமாயின் அனைவரும் ரசிப்பதற்கும் இது ஒரு ஏற்ற ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நான் பொதுவாக சொல்வதுண்டு. அந்த அளவிலே கூறிக்கொண்டு இந்த நல் வாய்ப்பினை எனக்கு நல்கிய புதுவை தமிழாசிரியர்கள் ஒருங்கிணைத்த மின்முற்றத்திற்கும், இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த சென்னையை சார்ந்த வரலாற்று ஆர்வலர் ஆய்வாளர் திரு சிவசங்கர் பாபு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இதற்கு மேல் உரையாடலை தொடரலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஒரு சிவகாசி சரவடி மாதிரி உங்களுடைய உரையை வந்து படபடன்னு அடிச்சு தள்ளிட்டு போயிருக்கீங்க. மிக நேர்த்தியான உரை, சரளமான உங்களுடைய பேச்சு எங்களை வியக்க வைக்கிறது. நிறைய கோயில்களை சுற்றி இருக்கின்றீர்கள். குடைவரை கோயிலில் இருந்து ஆரம்பித்து மண்டகப்பட்டு மல்லை கோயில்,
பல்லவலேஸ்வரம், இப்படி நிறைய கோயில்களை சுட்டி காட்டியிருக்கின்றீர்கள். அதன் பிறகு தாராசுரம், குடுமியான் மலை. அந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கந்தபுராணம் குறித்த அருமையான அந்த சிற்பங்களை எல்லாம் குறித்து காட்டியிருக்கின்றீர்கள். அதுல அந்த கதையே முழுசா சொல்லிட்டீங்க. அந்த பிரம்மன் வந்து வேள்வி செய்வது, அந்த திருக்கல்யாணம், அந்த அக்னியை கொண்டு வந்து கங்கையில் இப்படி நிறைய அந்த கதையெல்லாம் அப்படியே சொல்லிட்டீங்க. அப்புறம் ஸ்ரீரங்கம் சேஷராயர் மண்டபத்தை சொல்லியிருக்கிறீங்க, வரதராஜ பெருமாள் கோயில் மண்டபத்தை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. அருமையான தகவல்களை வாரி வழங்கி இருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மின்முற்றத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்துரையாடலுக்கான நேரம் இது. தொடர்பான கலந்துரையாடல்களை நாம் பகிரலாம். பங்கேற்பாளர்கள் கொஞ்சம் சுருக்கமாக பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சி. ஐயா, ஒரு மணி நேரம் போனது என் பேர் பார்த்தசாரதி, ஒரு மணி நேரம் போனதே தெரியல. அவ்வளவு செய்தி கொட்டினாரு, அவ்வளவு அழகான படங்கள், அவ்வளவு தெளிவான விளக்கங்கள், ஒரு மணி நேரம் போனதே தெரியல. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த இளைஞருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்க நேயர் விருப்பம் கந்த புராணம் வந்துருச்சுங்க ஐயா, தெரியும். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன். ஐயா நேத்து வந்து கேட்டிருந்தாங்க கந்த புராணம் வந்து இருக்குதா அப்படின்னு. அதற்கு சொல்ற மாதிரி அவரு அந்த எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. பாபு சார் என்கிட்ட குறிப்பா சொல்லிருந்தாங்க, ஏன்னா அந்த தூண் அங்க இருக்கிற தாராசுரம் கோயில் சிற்பங்களுக்கு ரசிகர் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்டிப்பா அதை குறிப்பிட்டு சொல்லி ஆகணும்னு அவரு ஆல்ரெடி அறிவுறுத்தி இருந்தாரு. வணக்கம் சார், சொல்லுங்க. அனந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க. சங்க நூல்கள்ல ஒரு சங்க நூல்கள்ல புறநானூறு, அகநானூறு, பட்டினப்பாலை, பரிபாடல்ல தூண்களை பற்றி சிறு குறிப்பு இருக்கு. அந்த தூண் வளர்ச்சி, அந்த தூண்களுடைய வளர்ச்சியா இவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படிங்க, அதை பற்றி சங்க நூல்களோட தூண்கள் பற்றி ஏதாவது உங்க ஆய்வுகள்ல பல்லவர் காலத்துல சோழர் காலத்துல ஏதாவது அந்த வகை இடம்பெற்றிருக்கா? ஐயா பொதுவா நான் இப்போ பொதுவாகவே இலக்கியங்கள்ல எண்ணற்ற குறிப்புகள், அதாவது எந்த ஒரு சங்க பாடல்கள், இங்க தமிழ் அறிஞர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க, அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் நினைக்கிறேன். பொதுவாகவே அரண்மனையை பற்றியோ மாட மாளிகைகளை பற்றிய வர்ணனைகளையோ அந்த பாடல்களிலே, குறிப்பாக மண்டபங்கள், அங்க இருக்கக்கூடிய தூண்கள் குறிப்பாக, அவற்றினுடைய நவரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருந்தன, எண்ணற்ற உயரிய கற்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன போன்ற குறிப்புகள் எல்லாம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. நமக்குமே வந்து இந்த கோயில்கள் கற்கோயில்களுக்கு முன்பட்ட காலங்களில் இருக்கக்கூடிய மரத்தினை கொண்டும் செங்கல்லினை கொண்டும் உலோகத்தை கொண்டும் அமைக்கப்பட்ட கோயில்களிலே கூட தூண்களிலே உருவங்கள் இருந்திருக்கலாம். அவற்றின சங்ககால கோயில்கள் எதுவும் நமக்கு கிடைக்கப்படவில்லை. இப்பொழுதுதான் அந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய கோயில் வந்து ஒரு லே அவுட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, முழு உருவம் நமக்கு, வடிவம் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. கற்களை கொண்டு கட்டப்பட்ட காலத்திலே பல்லவர்கள் கண்டிப்பாக ஒரு தூண் என்பது பொதுவாகவே ஸ்தம்பம் அப்படின்ற கூடிய ஒரு ஒரு உறுப்பானது கட்டிடங்கள், அரண்மனைகளாக இருக்கட்டும், இல்லங்களாக இருக்கட்டும், வழிபாடு நடத்தக்கூடிய கோயில்களாக இருக்கட்டும், தூண்கள் மிகவுமே முக்கியம் பெற்றவையாக இருக்கின்றன. இப்பொழுது சாதாரணமாக சிதம்பரம் நடராஜ கோயில பாத்தீங்கன்னா கூட அவர் இருக்கிற மண்டபம் வந்து ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு மண்டபம், அதுல மரத்திலே செய்யப்பட்டு அதன் மீது வெள்ளி கவசம் இடப்பட்டிருக்கும். இந்த தூண்கள் எல்லாம் பொதுவாகவே அலங்கார தூண்களாக அமைக்கப்பட்டிருப்பவை வழக்கம். நிச்சயமாக பல்லவர் காலத்திலும் சோழர்கள் காலத்திலும் அந்த தூண்கள் அமைப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த சிற்பங்கள் வளர்ச்சியுற்று மெட்டீரியல், அதாவது அது செய்யப்படக்கூடிய பொருள், அதாவது கல் என்பது வருகிறதுனால் சில மாற்றங்கள் இருக்கலாம் என்றுதான் கருத முடிகிறது. கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றங்கள், அதாவது புதிய பொருளை கொண்டு அமைக்கப்பெறும் பொழுது அவற்றிலே சில மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனால் அடிப்படை நீங்க சொன்ன மாதிரி அந்த தூண்களுக்கான அடிப்படை என்பது முக்கியமாக தொடர்ச்சியாக ஒரே மரபை கொண்டவையாகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஸ்ரீதரன் ஐயா, அதாவது நான் சொன்னது தவறா இருந்தா திருத்தலாம். அகநானூற்றுல யாகம் வளத்திற்காக தூண்கள் யூபத்தன்பம், ஆமா ஆமா இருக்குதுங்கிறாங்க ஐயா. அந்த அந்த தூண் வேற, இந்த தூண் வேற. அந்த அந்த யூப்பான்னு சொல்ற தூண் வந்து
யாகம் வளர்க்கிறப்ப இது வந்து கிட்டத்தட்ட அவிர்வாகம் கொடுக்கறது அந்த அந்த யூப்பான்னு சொல்ற அந்த தூண் வந்து அந்த யாக மண்டபம் பக்கத்துல வச்சிருப்பாங்க. அந்த தூண் வந்து இது வந்து கிட்டத்தட்ட அடிக்கல் மாதிரி, கோயிலுக்கு அடிக்கல் மாதிரி இது வந்து அப்படியே கடைசி வரைக்கும் தனியா இருக்கும். இன்னைக்கும் பல வடநாட்டு கோயில்கள்ல முக்கியமா கொனார்க் கோயில்ல அவங்க பூஜை பண்ண அந்த யூபா தூண், இன்னைக்கும் கல்யாண மண்டபம் அந்த இதெல்லாம் தனியா யூபா தூண் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த யாகம் பண்றப்ப முதல்ல பூஜை பண்ணி முதல்ல ஆரம்பிக்கிறப்ப இருந்த யூபான்ற அந்த அந்த தூண் வந்து இன்னைக்கும் நிறைய கோயில்கள்ல தனியா ஒரு இடத்துல இருக்கும். நடுவில் ஒரு தூண் நாட்டி ஒரு புண்ணிய நிகழ்வுகளையோ இல்ல மங்கள நிகழ்ச்சிகளை தொடங்குவது என்பது ஒரு மரபு. இன்னைக்கு கூட நம்ம பந்தக்கால் முகூர்த்தம் செய்யறோம் இல்லையா சார், அது ஒரு 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 சாதாரண ஒரு மரத்தூணாக இருந்தாலும் அதற்கு வண்ணம் பூசி அதன் மீது மாவிலை கட்டி அதை பந்தக்கால் என்று சொல்கிறோம். சிவசங்கர் பாபு அவர்கள் சொன்னது போல அது வேறு வகையைச் சேர்ந்தது. நம்ம எடுத்துக்கிட்டது வந்து கல்லிலால் ஆன தூண்கள் அமைக்கப்பட்டு அவை மண்டபங்களில் அமைக்கப்படும் போது உண்டான ஒரு வளர்ச்சி நிலை. சோ யூப தூண்கள் உண்டு, அவர் சிவசங்கர் சார் சொன்ன மாதிரி அது அப்படிதான் அதை நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஐயா சொல்லு சொல்லுங்க. எனக்காக தான் வெயிட் பண்றீங்களா? இல்ல இல்ல, தூண்கள் வந்து மாளிகையிலும் இருந்திருக்குது, யாகம் வளர்த்ததுக்காகவும் தூண் வச்சிருந்திருக்கிறாங்க. மரத்தூணா இருந்தா யாகம் வளர்த்துறது அந்த அனல் கிணல் எல்லாம் இருந்திருக்கணும். ஐயா சொல்ற மாதிரி ஒரு கால் அந்த செங்கல்லாலேயோ அல்லது கல்லாலேயோ மண்ணாலேயோ கூட உருவாக்கி இருக்கலாம். அது பின்னாடி வந்து யாக குண்டம் அப்படிங்கிற சொல்ற மாதிரி பின்னாடி நாயக்கர்கள் காலத்துல வளர்க்கறதுக்கான அந்த கற்களாலேயே குண்டம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தூண்களை வைத்து பின்னாடி இந்த முறைகளை கொண்டு வர்றதுக்கான பயன்படுத்தியிருக்கலாம். அதாலதான் நம்ம சங்ககால தூண்களை ஒட்டி இந்த தூண்கள் வளர்வதற்கு ஏதேனும் சான்றுகள் அதை அடி ஒட்டி வந்திருக்குதா, அத மாதிரி ஏதாவது உங்க ஆய்வுல தெரியுதான்னு தான் கேட்டேன். அதான் திடீர்னு தூண் தனியா மண்டபம் கோவில் அர்த்த மண்டபம் எல்லாம் தனித்தனியா வர்ற மாதிரி இல்லாதது சங்க நூல்கள் இருக்கக்கூடிய தூண்கள் மட்டும் பரிமாண வளர்ச்சியில வந்திருக்குதா அப்படிங்கறது தான் நான் கேட்டேன். நமக்கு கோவில் அர்த்த மண்டபம் கருவறை இதெல்லாம் இல்லை, ஆனா தூண் மட்டும்தான் இருக்குது சங்க நூல்கள்ல, மண்டபம் கிடையாது. அது வந்து வேற மண்டபம் இருக்குது, அந்த மண்டபம் வந்து வெளியில இருக்குது மன்றம்ங்கிற அமைப்போட இருக்குது. அது போல தூண்கள் தொடர்ச்சியான வளர்ச்சிகளை பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்துக்கும் வருவதற்கு அந்த தூண்கள் பயன்பட்டு இப்படி வளர்ந்துருக்குமா, அந்த மாதிரி ஏதாவது நோக்கி இருக்கீங்களா? இல்லையே, அந்த நோக்கில நான் பார்க்கல. ஏன்னா நமக்கு சங்க காலத்திலே அமையப்பெற்ற தூண்கள் குறித்தான எந்த ஒரு ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பொருள் சார்ந்த ஒரு சான்று என்பது நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அந்த தூண்கள் இப்படிதான் அமையப்பெற்றிருக்கும் என்பதற்கான சான்றுகள் நீங்க சொல்வது போல அந்த அர்த்த மண்டபம் மகாமண்டபம் என்பது சங்க கால கோயில்கள் இல்லைன்னு சொன்னாலும் அந்த கோயில்கள் எவ்வாறாக இருந்தன என்பது குறித்தான தெளிவான சான்றுகள் நமக்கு இன்னைக்குமே கிடைக்கல. இப்ப சிலப்பதிகாரத்திலே எண்ணற்ற கோட்டங்களை பற்றி பேசுகிறார்கள், மணிவண்ணன் கோட்டம், பல்வேறு கோட்டங்களை பற்றி பேசுகிறார்கள். அப்பருடைய தேவாரத்திலேயே ஞாழர் கோயில், கரக்கோயில், குடிக்கோயில் இது போன்ற கோயில்களை பற்றி அவர் குறிப்பிடாரி ஒழி அதனுடைய வடிவமைப்பு குறித்து நமக்கு தெளிவான சித்திரம் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. அவர் சிவசங்கர் பாபு ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு கற்களால் கொண்டு அமைக்கப்பட்ட கோயில்கள் இருந்தா நமக்கு தெளிவான சான்று ஆதாரங்கள் கிடைக்குது. அவர்கள் அமைக்கப்படும் பொழுது அந்த மண்டபத்தினுடைய தாங்கி நிற்பதற்கான ஒரு அமைப்பாக தூண்களை கொண்டு அதனை பிற்காலத்திலேயே அந்த தூண்களிலேயே கலை சார்ந்த வேலைப்பாடுகளை வெளிக்காட்ட தொடங்கினர். அந்த வளர்ச்சி நிலை புரிந்து கொள்வதற்கு இந்த கர்த்தூண்கள் தான் நமக்கு பெரிய ஒரு சான்றாக அமைகிறது சார். அதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கு. மேல மேல சொல்ல போனா ஒரு நிமிஷம், இப்ப வந்து என்னைக்கு மேல கூரை வந்துச்சோ கூரை அகலமாச்சோ அன்னைக்கே தூண் வந்துடுச்சு. இது வந்து தூண் வந்து பல்லவர் காலத்துக்கு பின்னாடி வந்தது கிடையாது. சங்க காலத்துல இருந்து என்னைக்கு மாடி கட்டடம் வந்துச்சோ கூரை வந்துச்சோ அன்னைக்கு பிடிச்சே தூண் வர ஆரம்பிச்சது, அந்த இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, இதுக்கு நம்மளுக்கு நம்ம ஜெயக்குமார் சொன்ன மாதிரி நேரடி சான்றுகள் இல்லாவிட்டாலும் சுற்று வகையான சான்றுகள் நிறைய இருக்கு. நமக்கு வந்திருக்கிற அந்த ஆகம சிற்ப சாஸ்திரங்கள் எல்லாமே
கோயில்கள் கட்டுவதற்கு, அரண்மனைகள் கட்டுவதற்கு, வீடுகள் கட்டுவதற்கு எல்லாத்துக்கும் உண்டான விதிமுறைகள் கட்டியிருக்கின்றன. அது கோயில்களுக்கு மட்டுமல்ல, நகரங்களுக்கு உட்பட எல்லாத்திற்கும் ஆகமத விதிகள் இருக்கு. அதில் வந்து எந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மரத்தூண் உபயோகிக்கலாம், அதை மண்டபத்துக்கு யூஸ் பண்ணுறத என்ன மரம் உபயோகிக்கணும், ராஜ அரண்மனைக்கு எந்த மரம் யூஸ் பண்ணணும், நார்மலாக சாதாரண மக்கள் இருக்கிறதுக்கு என்ன மரம் பயன்படும்ன்ற அளவுக்கு அவ்வளோ விரிவான விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு பல்லவர் காலத்தில் தூண் அவங்க கண்டுபிடிச்சி நினச்சி அப்போ தூண் வந்து கல்லில் அடிக்கலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது வரைக்கும் வந்து செங்கலிலும் சுண்ணாம்பிலும் மரத்திலும் மற்ற உலோகத்திலும் இருந்த வீடுகள் அல்லது கோயில்களோட மாதிரிகளை இங்கே வந்து கல்லில் குகையில் வடித்து தான் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து சொல்கிறது. ஹலோ, இது 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 இப்படி பாக்குறப்ப வந்து முதல்ல இருந்து வந்த வீடுகள் கோயில்களோட அமைப்பு அது அப்படியே வந்து பல்லவர் காலத்துல குகைகளினோட வழிபாடா வருது. அப்ப குகைகள் வந்து கோயில்களை வருது, வெறும் ஒரு மண்டபம் வச்சு உள்ள சாமி வைக்கிற மாதிரிதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப பழைய இருந்த வீடுகளின் வடிவங்கள், இப்ப நீங்க பஞ்சபாண்டவர் ரதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடு ஒரு மாளிகையினோட வடிவங்கள், அப்போ இருந்த வடிவங்களோட வெளிப்பாடு தான் அது. அப்போ அந்த காலத்தில் மரத்தூண் வச்சு மர சட்டம் வச்சு பண்ணியிருந்த அந்த அமைப்புகள் தான் இன்றைக்கும் அதே மர சட்டங்கள் தூண்கள் மேலே ஒரு ஆர்ச்சு அப்புறம் அந்த ரெண்டு மரசட்டம் ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கிற அந்த 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 அமைப்புகள்லாம் இன்னைக்கும் கல்லில் அப்படியே வருது. இதெல்லாம் வந்து இப்போ வந்தது கிடையாது, அந்த காலத்துல சங்க காலத்துல மரத்திலையும் உலோகத்திலையும் இருந்த அமைப்புகளின் வெளிப்பாடு. சார், இன்னொரு உதாரணமா சொல்லணும்னா, கோயில்ங்கிற அளவுல சொல்லல, நான் சாதாரணமாவே வீடுகள்லயே சொல்றேன். நீங்க செட்டிநாடுகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரண்மனைகளையோ அங்க இருக்கக்கூடிய பெரிய வீடுகள்ல போய் அங்க இருக்கிற தூண்களை பாத்தீங்கன்னா, அந்த மேற்பகுதி தூண் மரத்துல இருக்கும், மேல நம்ம சொன்ன ஏற்கனவே அந்த போத்திகை கொண்ட அமைப்புகள் எல்லாம் மரத்துல இமிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து சில வீடுகள்ல சில மாளிகைகள்ல அந்த செட்டிநாட்டு அரண்மனைகளை பொறுத்த வரைக்கும் வேலைப்பாடுகளும் செய்யறாங்க. அதை நம்ம ஒரு ஒரு சான்றா கருதலாம். அதாவது கருங்கல்லை கொண்டு கட்டப்படுவதற்கு முன்பாக செங்கல்லிலும் மரத்திலும் செய்யப்படுகின்ற தூண்களுக்கும் வேலைப்பாடுகள் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏற்கனவே அவர் சொன்னது மாதிரி ஆகம நூல்களும் சிற்ப நூல்களும் கோயில்கள் மட்டுமல்ல அரண்மனைகளும் வீடுகளும் மற்ற பகுதிகளும் அமைக்கப்படும் பொழுது எவ்வாறான தூண்கள் அமைக்கப்பட வேண்டும், மண்டபங்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்தான ஒரு விதிமுறைகளை நமக்கு தருகின்றன. அதுல இருக்கும்பொழுது நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெள்ள தெளிவா கிடைக்குது சார். கட்டடக்கல்வியில வரும்போது கரு என்ன சொல்றது, கற்களை கொண்டு கோயில் அமைக்கிற காலம், மரத்தை கொண்டு கோயில் அமைக்கிற காலம். இந்த சிலம்புல வந்து அரங்கத்து வளைத்தூண் சேர்தல்னு சொல்றதால வட்ட வட்டமான தூண்களையும் வைத்திருக்கிறார்கள்ங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது நம்ம கிட்ட இருந்த மர வழி தூண்களை பின்னாடி அரசர்கள் காலங்கள்ல கருத்தூண்களாக கூட வளருவதற்கு ஒரு வாய்ப்பா இருந்தது நினைக்கிறேன். மரத்தோட கலைய கல்லுக்கு மாத்திக்கிறது, மரத்திலேயே இருக்குதுங்கிறது ஒண்ணு, அத அரசர்கள் காலத்துல அழியாம இருக்கிறதுக்காக கொண்டு போயிருது. இன்னும் ஒன்று சொல்ல, இந்த தொல் தடயங்கள், அந்த என்ன தொப்பிக்கல் மாதிரி 5 அடி 6 அடி உயரத்துக்கெல்லாம் நீட்டா பலகக்கல் வச்சு அதுக்கு மேல ஒரு பலகக்கல்ல வச்சு, அதாவது இப்ப என்ன சொல்றது பா வடிவில் தலைகீழா வச்சா பா எப்படி இருக்குமோ அத மாதிரி அவன் அமைப்புகள்ல பின்னாடி அதிக குடியிருப்பாகவும் பயன்படுத்தி அங்க ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கிற அந்த வடிவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கற்காலத்துல மனிதன் அங்க என்ன சொல்றது அவங்க அந்த பலகைக்கல்ல பயன்படுத்தி வாழற போக்குகள்ல அந்த மாதிரி அமைப்புகள்ல இறைவனை உள்ள கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட நாம யோசிக்க வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு அது தவறா கூட இருக்கல நான் சொல்றேன். கோவில் கருவறைங்கிறது இப்ப நான் வந்து திருக்கோவிலூர் பக்கமெல்லாம் போய் ஆய்வு பண்ணும்போது பெரிய பெரிய 4 அடி 5 அடி 6 அடி உயரமான அந்த பலகை கல்லுக்கு கீழே போய் அமர்ந்தோமானால் நம்முடைய கருவறை மாதிரியே இருக்கும் அங்கிருக்கிட்ட உருவம். அதனுடைய அமைப்பு பின்னாடி கோயில் அமைப்புக்கு கருவறை அர்த்த மண்டபம் போல
விரிவுபடுத்துறதுக்கு இந்த கல் பதுக்கைகள் அந்த தொப்பிக்கல்னு சொல்லுவோம், அது ஒரு வடிவத்தை உருவாக்கி இருக்கலாமா அப்படிங்கறது உங்களை யோசிக்க முடியுமான்றதா? கண்டிப்பா அந்த நோக்கில நான் பாக்குறேன் சார், இது வரைக்கும் பார்த்தது இல்லை, கண்டிப்பா. ஆமா, இதை பயன்படுத்தி தான் மகேந்திரவர்மன் கல் மரம் செங்கலால நான் அழிச்சிட்டு நான் பிரம்மா சிவன் விஷ்ணுவுக்கு புடவரை அமைக்கிறேன்னு சொல்லுவது. அவன் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டா இருந்தாலும் கூட 5ஆம் நூற்றாண்டுல நமக்கு வடப்பகுதியில இதுக்கு முன்னாடி எல்லாம் புடவரை வந்துருச்சுங்கிறது தெரியும். ஆனா அங்க போய் நம்ம ஆய்வு பண்ணும் போது இந்த மாதிரியான பழைய தடயங்கள் அங்க இருந்திருக்குதுங்கறத என்னால அறிய முடிந்தது. உதாரணத்துக்கு சொல்றேன், இருக்கலாம். ஐயா, இது வந்து ரொம்ப எளிமையா சொல்ல போனா, மக்கள் வந்து தாம் வசித்த உறைவிடங்களில் நல்ல உறைவிடங்களை கோவிலுக்கு தந்தார்கள். மனிதர்கள் வசிக்கும் உறைவிடங்களோட கோயிலுக்கு இறைவன் வசிக்கும் உறைவிடங்கள் அதே மாதிரிதான் இருக்கும், அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சுத்தமா இருக்கும். இதுதான் வந்து எந்த காலத்திலையும் இதுதான் வழிமுறை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு இவ்வளவு கல்லு கோயில் கிடைக்குது, ஆனா ஒரு ராஜாவோட ஒரு அரண்மனை கிடைக்கல. ஏன் காரணம், அந்த காலத்துல 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு 14-15 வரைக்கும் வந்த மன்னர்கள்லாம் வந்து கோயில் கருங்கல்ல கட்டிட்டு அவங்களோட மாளிகைகள் அரண்மனைகளை முக்காலும் மரம் செங்கல் சுண்ணாம்பு இதுல கட்டினாங்க. அது வந்து அடுத்த ராஜா படையெடுக்கிறப்போ ரொம்ப வசதியா போச்சு, ரெண்டு தீப்பந்தம் போதும் கதை முடிஞ்சிடும். ஜெயக்குமார், இதுதான் இதுதான் அடிப்படை. இது அதனால இது நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு போனோம்னா இது வந்து கொஞ்சம் வேற வகையில போயிடும். மண்டபங்கள் இது வந்து இதுதான் அடிப்படை. ஜெயக்குமார், உங்களுடைய உரை ரொம்ப அற்புதமாக இருந்தது. நன்றி சார். அதாவது இந்த குடைவரை கோயில்களை வந்து நம்ம தொடக்க காலத்துல எப்படி கூப்பிட்டோம்னு சொன்னோம்னா, எப்படி அழைச்சோம்னு சொன்னா, மண்டப கோயில்கள் அப்படின்னா நம்ம அப்படிதான் அழைச்சோம். ஏன்னா அந்த கருவறைக்கு முன்னாடி மண்டபம் இருக்கிறதுனால மண்டப கோயில்கள் அப்படின்னும். அப்புறம் இன்னொன்னு, சிவசங்கர் பாபு கூட குறிப்பிட்டாரு, அதாவது தொடக்க காலத்துல கிருஷ்ணமூர்த்தி கூட அதான் சொன்னாரு, அதாவது இந்த பந்தல், அதாவது நம்ம இந்த கூரை அமைப்பு அப்படிங்கறது, நீங்க சங்க காலத்தினுடைய அத அந்த இவர்கள் சமண முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்த குகைகள்ல போனீங்கன்னா மேல சாக்கெட்ஸ் இருக்கும், மேல ஓகைகள் இருக்கும். சோ அதுல அந்த மர கழிகளை சொருகி அதுல இருந்து கூரைகள் அமைத்து அங்க தங்கி இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த மண்டபங்களை அமைப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்திருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்னு குறிப்பிட்டீங்க, தேவாசிரியன் மண்டபத்துல முன்னாடி தூண்கள் மட்டும் இருக்கும், அது வந்து விழாக்க நாட்கள்ல கூரைக்கொட்டைகள் போடப்பட்டது. ஸ்ரீரங்கம் திருவரங்கம் கோயில்ல கூட பாத்தீங்கன்னா, ஆயிரக்கால் மண்டபத்துல வைகுண்ட ஏகாதசி ஃபெஸ்டிவல் போது பாத்தீங்கன்னா, அதுல வந்து 940 தூண்கள் தான் இருக்கு, 60 தூண்கள் தென்னை மரத்தை நடுவாங்க. தென்னை அது நடுறதே ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அந்த ஊர்ல, நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பல இது வந்து இந்த அந்த தொடக்க காலம் சங்க காலத்திலிருந்து தான் இது வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதுல மாற்று கருத்துகள் எதுவும் இல்லை. நீங்க எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மண்டபத்திலயும் ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்கு, அத சொல்றதா இருந்ததுன்னா 10 நாள் சொல்லிட்டு போலாம். தாடி கொம்பு, அப்புறம் வந்து குடுமையான் மலை, எவ்வளவோ ஊர்கள்ல வந்து நெல்லையப்பர் கோயில், ஆழ்வார் திருநகரி, எல்லாம் போன நவ திருப்பதிகள் எல்லாம் போனோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். என்னன்னா, இவ்வளவு சொன்னீங்க, அந்த மண்டபத்தை வந்து கட்டின இப்ப சேஷராயர் மண்டபத்திலேயே வந்து அரசருடைய வடிவங்கள் இருக்கு, அதாவது ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்கு. ஏன்னா அவங்கள மறக்க கூடாது, கஷ்டப்பட்டு இவங்க கல்லு கிடைக்காத ஊர்ல இருந்து கல்லை கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்க. மன்னிக்கணும் சார், அடுத்த தடவையில சேர்த்துறேன். இல்ல இல்ல, அதை சேர்த்துக்குங்க. கண்டிப்பா சார், பல இடங்கள்ல பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு, பிற்காலத்துல பண்ணிருக்காங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார், அது கூட சிவசங்கர் பாபுக்கு சொல்லணும், இந்த நகரத்தாருடைய கலைப்பணிகளை பத்தி முத்தாய்ப்பா சொல்லான்னு தனியா வச்சிருக்கேன் சார், நீங்க சொல்றதா நீங்களே சொல்லிடுங்க. ரெண்டு மூணு வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு, கடைசியா சொல்லாம வச்சிருக்கேன். ஆமா, ரைட் ரைட், நன்றி நன்றி. நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல,
நான் எனக்கு மனசுல தோணத சொன்னா நன்றி 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 ஜெயக்குமார் நல்வாழ்த்துக்கள் 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 ஐயா சொன்ன கருத்து வந்து நகரத்தார் பாணி நானும் பல கோயில்கள் பார்த்திருக்கேன் ரொம்ப இதெல்லாம் வந்து நம்ம சொன்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா கூட பரவாயில்ல இதுல நகரத்தார் பாணி வந்து எப்படின்னா விஜயநகரத்தோட இந்த சிற்ப மண்டபங்கள் முடியல அதுக்கு பிறகும் பாணி தொடர்ந்தது அதற்கு பிறகு 1900 ஆரம்பத்தில் நகரத்தார்கள் அங்க காரக்குடியில ஊன்றி ஓரளவுக்கு நல்ல பெரிய லெவல்ல வந்த பிறகு அவங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கோயிலையும் இருக்கிற மண்டபங்களை புதுப்பிச்சாங்க புது புது விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் வந்து திருவானக்காயல் மண்டபத்துல வாசல்ல ஒரு சிற்பம் இருக்கும் அது வந்து மிஷின் கோட்டிங் மிஷின் கோடு போட்ட மாதிரி அவ்வளவு பெர்ஃபெக்டா அடிச்சிருப்பாங்க பெர்ஃபெக்டா இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் அது ஒன்று இன்னொன்னு இப்ப நீங்க நிறைய வாட்ஸ்அப்ல பாத்துருக்கிற ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா இது வந்து நீங்க எல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லணும் நீங்க பாத்துருக்கிற முக்கியமான சிற்பங்கள் மூன்று சிற்பங்கள் சைக்கிள் வீரன் அப்புறம் சுதந்திர தேவி விண்வெளி வீரர் இவங்க சிற்பம்லாம் வந்து தமிழன் மடையன் எல்லாம் அந்த காலத்திலே சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டான் 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி திருச்சி மண்டபத்துல இருந்து போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க இருங்க அதான் சுதந்திர தேவி வந்து முன்னாடியே இருந்தா அவ வந்து இப்போ வந்து 1940 வந்து அப்ப பிடிச்சே இருந்தா 7ஆம் நூற்றாண்டுல சுதந்திர தேவி இருந்தான்னு ஒரு வாட்ஸ்அப் போகுது அதை விட முக்கியமா சந்திர மண்டலத்துக்கு தமிழன் வந்து முன்னாடியே போயிட்டா சந்திர மண்டல இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா சிற்பங்களோட ஆராய்ச்சியோட சில பேர் போட்டு இதுக்கு வீடியோவும் ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாம் பண்ணது 1940s-30s செட்டியார்களோட திருப்பணி அவங்க காலத்துல சைக்கிள் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் வந்து அப்ப இருந்த நவீன கால இதை வந்து அவங்க சிற்பங்கள்ல பொறிச்சிருக்கிறாங்க நீங்க வந்து மண்டபம் வந்து எப்ப ஆரம்பிச்சது இப்ப ஓரளவுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கருவறையின் காலம் என்ன மகாமண்டபத்தின் காலம் என்ன வெளியே இருக்கிற மண்டபத்தின் காலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இதை வச்சாலே தெரியும் இது வந்து ரொம்ப ஒரு 100 வருஷம் முன்னாடி கட்டினதுதான் என்னன்றது அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிற்பம் வந்து பிற்காலத்தா இதுன்றது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் பாபு சார் இந்த மாதிரி ஒருத்தர் யூடியூப்ல அடிக்கடி இந்த சைக்கிள் டெலிஸ்கோப் எல்லாம் போட்டு அவரோட யூடியூப பூரா பிளாக் பண்ணிட்டாங்க பிரெஞ்சுக்காரங்க வந்து செட்டி நாட்டு வீடுகள் பற்றி ஒரு ஆய்வு பண்ணிருக்கிறாங்க ஜெயசீலன் ஒருத்தர் ஆய்வு பண்ணிருக்காரு அந்த தூண்கள் ஒண்ணு இழைக்கிறது இன்னும் ஒண்ணு செதுக்கிறது அது இந்த வகையிலத்தான் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த இழைக்கிறது செதுக்கிறது தூண்களை வைத்து பெரிய பெரிய அதை இழைக்கிறது வந்து வட்டமா இருக்கும் செதுக்கிறது வந்து சதுரம் எண்பட்டை நாலு பட்டை அப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த வட்ட வடிவம் செதுக்கிறது இழைக்கிறதுங்கிறத மரத்துல நாம கொண்டு போன பிறகுதான் இந்த மாதிரியான நீங்க சொல்ற அந்த வட்ட தூண்கள் இந்த மாதிரியாக வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு யோசிச்சு அதாலதான் அந்த ஜெயசீலன் வந்து இந்த நான் அதுக்கெல்லாம் உதவி செஞ்சிருந்தேன் நான் அந்த போகும்போது அந்த கட்டிட ஒரு செய்திக்காக உங்களுக்கு சொல்றேன் மரத்துல வந்து கடசல் பண்ணி தூண் பண்றதுக்கு முன்னாடியே பொய்சாளர்கள் இவங்க காலத்துல கல்லு தூணையே கடசல் பண்ணி பண்ணிட்டாங்க அவங்க இதுல அவங்க தூண்கள்லாம் பாத்தீங்கன்னா கடசல் பண்ணி விஜயநகர் ஹம்பிலேயே ஒரு கோயில் ஹசாரா அம்மா கோயில்ல ஒரு குறிப்பிட்ட அளவுல பிற்காலத்துல அமைக்கப்பட்ட தூண் அற்புதமா இழைச்சி இதான் பண்ணிருப்பாங்க அழகா இருக்கும் இந்த தூண்கள்ல நிறைய இருக்கு அது இன்னொன்னு தூண்கள் வந்து வந்தது
இப்ப நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல சோழருடைய அரண்மனையுடைய அடிப்பகுதிய வெளிப்படுத்துவதில் எனக்கு ஒரு பங்கு இருந்தது 1981 அது பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மண் கீழெல்லாம் ஃபவுண்டேஷன் எல்லாம் வந்து பிரிக்ல கட்டியிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்ட்ரக்சர் வரும்போது தூண்கள் தான் வந்துச்சு, அதாவது மரத்தூண்கள். அந்த மர சாம்பிள்ஸ் எடுத்து கூட நாங்க பேலியோ பாட்டனி லக்னோல இருக்க அனுப்பிச்சோம், பட் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல என்ன மரம் அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு மேலதான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, எல்லாமே உட்டு தான். ஆணிகள் கிட்டத்தட்ட வந்து கிலோஸ் கணக்கா எங்களுக்கு ஆணிகள் இன்னும் கூட நாங்க டிஸ்பிளே பண்ணிருக்கிறோம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றதுல. அது மாதிரி இந்த தொடக்க காலத்துல இருந்து கிருஷ்ணமூர்த்தி அனந்தபுரம் கிருஷ்ணகுந்தி குறிப்பிட்டது போல அது தொடர் சங்க காலத்திலிருந்து அந்த தொடர்ச்சிகள் வந்துகிட்டே இருந்திருக்கு. அது வந்து நம்ம கல்லுல மாத்திட்டோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்பலம் அப்படின்னு சொல்றது, அதாவது நடராஜர் எழுந்தருளி இருக்கின்ற நடனம் ஆடுகின்ற காட்சி அம்பலம் அப்படின்னு இருக்குது. அந்த அம்பலம் நாகேஸ்வர சுவாமி கோயில்ல கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த குதிரை யானையெல்லாம் இருக்கிற மண்டபம் இருக்கு கருங்கல், அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது அம்பலம், அதுக்கு மேல இருக்கு கூரை இருக்கிறது வுட்டுலதான் இருக்கும். அதே மாதிரி நெல்லையப்பர் கோயில்ல போனீங்கனாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் திருநெல்வேலி பகுதிகளில் பல கோயில்கள்ல சுசீந்திரம் எல்லா கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா சீலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் எல்லாம் வந்து உட்டு ஒர்க் உடன் ஒர்க் தான் இருக்கும், தூண்கள் வந்து கருங்கல்ல இருக்கும். அத இதெல்லாம் வந்து நிறைய நேரங்கள்ல இது சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, ஒரு அற்புதமான செய்தி. நீங்க நல்லா ஒர்க் பண்ண எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு குறை, நல்ல இசையை பாடும்போது ஏதாவது இந்த இசை தூண்களோட ஒரு ஒரு மியூசிக் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கறது எனக்கு. அடுத்த தடவை செஞ்சிடறேன் சார். நிச்சயமாக நிச்சயமாக. நன்றி நன்றி நன்றி. சிவசங்கர் பாபு அவர்களுக்கும் வீரமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி 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 சார். வேற யாராவது கருத்துக்கள் கேள்விகள் இருக்குதுங்களா? வேதநாராயண் சார் சாட்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. வேற தேர் 3 டயர்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்டர்ஸ், ஒன் ஒர்க்கிங் ஆன் அ மேக்ரோ லெவல் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கல்ப்டர்ஸ் ஹூ ஒர்க் ஆன் மைக்ரோ லெவல். சார் நான் இது வந்து ஹிஸ்டாரிக்கலா ஒன்றும் இதற்கு நான் சான்று ஆதாரங்கள் எப்படி மூன்று விதமான ஸ்தபதிகள் ஒரே ஒரு தூணிலேயோ இல்ல ஒருத்தர் பெரும் சிற்பங்களை இன்னொருத்தர் குறும் சிற்பங்களை செய்தார்களா என்று சொல்ல முடியல. நான் சமீப காலங்கள்ல வி கணபதி ஸ்தபதி அவர்களுடைய உறவினர்களாகிய செல்வநாதன் மற்றும் பொன்னி செல்வநாதன் ஸ்தபதி அவர்களுடன் நெருங்கி பணியாற்றி வருகிறேன். அவர்கள் வடிவமைக்கும் பொழுது பொதுவா அவங்க ஒரு அணிவொட்டி தூணா அவங்க அங்கங்களை போட்டு வரைஞ்சு கொடுத்துடுறாங்க. சில நுணுக்க வேலைகள் ஒருத்தர் பண்றாரு, பெரிய சிற்பங்கள் இன்னொருத்தர் பண்றாரு, அந்த மாதிரி இருக்கு சார். அவங்க இப்ப ஒர்க் பண்ற ஸ்டோன் ஒர்க் பண்ணும்போது அப்படிதான் பண்றாங்க. இப்படிதான் அந்த காலத்திலயும் பண்ணாங்களாங்கிறதுக்கு எனக்கு சொல்ல தெரியல சார். ஸ்ரீதரன் சார் தெரிஞ்சா எனக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லுங்க சார். சொல்லுங்க. அதாவது இப்ப தாராசுரத்துல நீங்க ராஜகம்பீரன் மண்டபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு பிள்ளையார் நடனம் ஆடுகின்ற இதெல்லாம் வந்து அந்த கல்லும் வந்து ஸ்ட்ராங்கான கல், அந்த கிரானைட் கல். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தந்தத்துல வேலை செய்கிறார்கள் இல்லையா, தந்த வேலைகள் செய்யறாங்கல்ல, ஐவரி ஐவரியில வேலை ஸ்கல்ப்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்கதாக எங்களுடைய இயக்குனர் முன்னாள் இயக்குனர் நாகசாமி அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க, ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா இது வந்து இப்ப இருக்கிற ஸ்கல்ப்டர்ஸ்க்கு யாராவது ஆதாரத்தோட சொன்னாங்கன்னா இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுடைய செல்வநாதன் ஸ்தபதியை என்கிட்ட காமிக்கும் போது அவங்க இப்ப பயன்படுத்தலே கிட்டத்தட்ட 36 வகையான உளிகளை காமிச்சாங்க. உளிகள் 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 நம்ம உளினா ஒன்னே ஒண்ணுதான் மைண்ட்ல வச்சிருக்கோம். அவங்க வைக்கிறதெல்லாம் பார்த்தா இது கண்ணுக்கு, இது இமைக்கு, இது நாசியோட கூர்மையான பகுதிக்குன்னு அவங்க தனித்தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க. அது அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை படிப்பான் ஒருத்தர் உட்காந்து படிப்பாங்க. அவ்வளவு ஒர்க்மேன்ஷிப் வந்து நடந்ததுக்கு அது நம்ம வந்து அந்த சிற்பிகளையும் நம்ம நினைச்சு பார்க்கணும் இந்த நேரத்துல. கண்டிப்பா. அதாவது தந்தத்துல வேலை செய்கிறவர்கள் தான் இந்த தாராசுரத்துல வந்து ராஜகம்பீரன் மண்டபத்துல பணி செய்திருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது நன்றி 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 சார். நன்றி குமார். இதுல இந்த இதை பத்தி கேட்டாங்க, மூன்று லெவல் சிற்பிகளா என்னன்றது. ஆமா, அந்த அந்த வகையில சிற்பிகள்லயே வந்து
மகா சிற்பி அல்லது இந்த மாதிரி ஒரு ஒரு ஹைரார்கி அந்த இருந்திருக்கு. மகா சிற்பின்றது வந்து ஆர்கிடெக்ட் மாதிரி, அவர் வந்து எல்லா விஷயங்களும் அவர் டிசைட் பண்ணி படம் போட்டு இது பண்றது. பிறகு அதுக்கு பிறகு அது அந்த ஷேப் விட்டுறதுக்கு ஆள் தனி ஆளு, புரிஞ்சிருப்போம் இது பண்றதுக்கு, அது அதுக்கு தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட், கல்லுல செய்யறதுக்கு அதுக்கு இருக்கு. நான் வந்து நான் கொனார்க்கு கோயிலை பத்தி ஒரு காணொளியத்தை பண்றப்ப வந்து ஒரு புஸ்தகம் படிச்சேன். அதுல வந்து கொனார்க்கு கோயில் எப்படி கட்டினாங்கன்றதுக்கு ஒரு மிக விரிவான 12 வருஷம் எப்படி கட்டினாங்கன்றதுக்கு ஒரு ஒரு முழு புஸ்தகமே இருக்கு. அதுல ஆரம்பத்திலே வந்து அக்கௌண்டன்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் கணக்கெழுதர், அந்த அந்த கணக்கு கணக்கெழுதர் வச்சுக்கிட்டு அவர் வந்து எல்லாம் தெளிவா சொல்றாரு, இந்தந்த சிற்பி இந்தந்த ஆளு இந்தந்த ஆளுக்கு என்னென்ன வேலைன்றது இது பண்ணி ராஜா ஆரம்பிக்கிறப்ப எந்த ஆளுக்கு எவ்வளவு வந்து பொண்ணு கொடுத்தாருன்ற கணக்குல இருந்து ஆரம்பிக்கும். இந்த இதுல விவரம் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து அங்க இருந்து ஒவ்வொரு ஆளுங்களா பண்ணி பண்ணி இது பண்றது அவர் சூப்பர் இது பண்ணி சரியா இதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இதுல இன்னொரு ஒரு ருசிகரமான விஷயம் வந்து, கொனார் கோயில் கட்டுறப்ப அவரோட மாமனார் வந்து பாண்டியராஜா, அவர் இங்கிருந்து இவர் பங்குக்கு இங்கிருந்து கொஞ்சம் சிற்பிகளை வந்து கொனார்க்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, அவங்களும் சரி அடிங்கடான்னு சொல்லி அவங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஆகுது, தலைமை சிற்பி வந்து இவங்க பண்ற வேலை சரியில்லைன்னு சொல்லி ராஜா கையில கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இதெல்லாம் வந்து இது 8 எழுதப்பட்ட சரித்திரம், இவங்க என்ன பண்றாங்க, இவங்க உடனே அந்த சிற்பிகள்லாம் எனக்கு மானக்கேடுன்னு சொல்லி உண்ணாவிரதா இருக்கிறாங்க, பெரிய பஞ்சாயத்து போர்டு. இப்ப ஸ்ட்ரைக் இதெல்லாம் இப்ப நடந்ததில்லை, அந்த காலத்திலயும் நடந்திருக்கு. அப்புறம் இவர் என்ன பண்றான்னு சொல்லி ராஜா கிட்ட பஞ்சாயத்துக்கு போனேன்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, இவங்களை வந்து அந்த மெயின் ஒர்க்கு இதெல்லாம் அடிக்க கொடுக்காதீங்க, அந்த கோயில் ஜாலி ஒர்க்கு ஜன்னல் ஒர்க்கு இது மாதிரி இதுல அடிக்க கொடுத்துருக்கோம்னு சொல்லி பிரச்சனையை வந்து சுமூகமா வீட்டை அடி வாங்காம அவங்கள வேற வேலையில மெயின் வேலையில சித்திர வேலை பண்ணாம பண்ணிடுறாரு. இதுல என்ன காரணம் இருக்குன்னா, இவங்க எல்லாம் கருங்கல் தொழிலாளிங்க, அங்க இருக்கிற சாப்ட் சோன்ல போய் இவங்க அதே வேகத்துல அடிச்சாங்கன்னா கல் உடஞ்சிடும், கல் உடஞ்சிடும், நிறைய இதாகும். இதுல ஏதாவது ஒரு குழப்பமா இருக்குன்னா, அங்க இருக்கிற கல்லு வகை அவங்க வந்து மெயின் சிற்பத்துக்கு பண்ற சாரணை கேட்டு வேற, மத்தபடி இருக்கிறது வந்து ரெட் ஸ்டான் ஸ்டோன் வேற, அதெல்லாம் வந்து பொடி பொடியா இவங்க அடிக்கிற கருங்கல் சிற்பிகளோட வேலைக்கு. இத மாதிரி ஆனா இந்த இந்த இதை படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, அந்த காலத்துல ஒவ்வொரு வேலைப்பாடுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிற்பி வழிகள் இருந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. சிற்ப நூல்களே சொல்றாங்க யார் யாரு என்னென்ன விஷயம் அப்படின்ட்டு. சிற்பிகள்ல 4 வகை சொல்றாங்க, சூத்திர கிரகி, அதாவது சூத்திர கிரகி அவங்க வந்து வரைஞ்சு கொடுக்கறது, அப்புறம் 2வது வந்து தச்சர், அப்புறம் வர்த்தகி, அப்புறம் தான் ஸ்தபதி. சோ 4 விதமான கேட்டகரி ஸ்தபதிகள்ல இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல வந்து. முதல்ல முதல் நாள் சிவசங்கர் பாபு பண்ணும்போது ஒரு ஸ்தபதிக்கு வாட் ஆர் த குவாலிபிகேஷன்ஸ், வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் குவாலிபிகேஷன்ஸ்ங்கிறத அவர் கொடுத்திருந்தாரு. அது ரொம்ப ஒரு அற்புதமான அவங்களுடைய பணிகளை வந்து நம்ம பாராட்டணும். ஓகே, மறக்கவே கிடையாது. அப்ப வி கணபதி ஸ்தபதி அவர்கள் கொடுத்த ஒரு ஆவண படத்துல அந்த ரத்னகிரி முருகன் கோயிலுக்கு அவங்க வரை பணிகள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த காணொலியை பார்த்தேன் நானு. அவங்க அற்புதமா அவர் வரைஞ்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்தபதி வந்து குறிப்பு எடுத்துக்கிறாரு, இன்னொருத்தர் அது வந்து மரத்துல வேலை செஞ்சு ஒரு சின்ன ஒரு மண்டப பணிகள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்க எடுத்துட்டு போய் கல் வேலை செய்யறவங்க தனித்தனியா இருக்காங்க. சோ இவங்க வந்து தூண் பாக்குறது, இன்னொருத்தவங்க வந்து சிற்பங்களை பாக்குறது அப்படின்ட்டு அந்த ஆவண படத்திலயும் அது ஆவண படத்திலயும் அது ஆவண ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கணபதி சபதி ஐயாவோட பல இடங்களுக்கு நான் போயிருப்போம். அப்ப போகும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒர்க் பண்ணிட்டு மேல மேல வந்து செங்கல் சுவர் எழுப்பிட்டாங்க கருவறைக்கு வெளிப்புறத்துல. ஏன்னா ஏதோ ஒரு பகுதியில விழுந்து உடைஞ்சு போச்சுன்னா அந்த கோயிலை திரும்பி பயன்படுத்த முடியாது. நாங்க போய் பாக்குற போது ஒரு இரவு நேரத்துல நாங்க போய் பாக்குற பொழுது எங்களுடைய இயக்குனரோட தான் நாங்க போயிருந்தோம். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல அதாவது வெறுமை ரொம்ப கட்டிட மாட்டாங்க, அத வந்து ஒரு களிமண்ணை வந்து வச்சு கட்டிடுவாங்க மேலையில. சோ உங்களுக்கு தெரியும், இப்ப வந்து தஞ்சை பெரிய கோயில்ல வந்து கருவறையை அமைக்கிற பொழுது சிவலிங்கத்தை முதல்ல வைத்து விட்டு மணலை கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு
அதுக்கு மேலதான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டணம் கட்டணமாக அப்படி சொல்றாங்க. அது மாதிரி நமக்கு வந்து ரிட்டனாக நமக்கு எதுவுமே நமக்கு இல்லாதனால தெளிவா சொல்ல முடியல. இப்ப எப்படி இருக்குன்னா, மார்கழி மாசம் நைட்டு 8 மணிக்கே கோலம் போட்டு அது மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு 4 கல் வச்சு மூடிட்டு போயிட வேண்டியது, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அதை திறந்து வச்சிருவாங்க. இது மாதிரிதான் இருக்கு, யாரும் கூடாது. கணபதி கிட்ட ஒரு தடவை பேசும்பொழுது இரும்பு உளி கல் உளி இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறார். சிற்பங்களுக்கு சில உருவங்களை வந்து கல இரும்பா ஒளிகளையும் அதுல ஒரு 32, 36, 40 வகையான ஒளிகளும் கல்லால ஒளிகளையும் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு தனித்தனியா உலகம் வச்சிருக்காங்க. ஹலோ ஹலோ, மிக்க நன்றி ஐயா. சொல்லுங்க சார், பேசுங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சொல்லுங்க சார். அந்த தூண்களுக்கு கல் செலக்ட் பண்றது 3 வகையான கல் இருக்கு இல்லையா, ஆண்கள் வகைப்படுத்தி செலக்ட் பண்ணுவாங்க சார். ஆமா சார், அதுல இந்த மாதிரி தூண்களுக்கு செலக்ட் பண்றது உண்டா? உண்டு சார். எது எது தூணுக்கு உண்டு உரியது, எந்த ஏன்னா தூண்களுக்கு உரியது எது, படி உபபீட அதிஷ்டான அளவுகளுக்கு எது உரியது, இறை உருவங்களுக்கு எது உரியதுன்னு கண்டிப்பா ஸ்தபதிகள் அப்படிதான் சார் பிரிச்சு எடுக்கிறாங்க. உண்டா? ஆமா சார், தூண்களுக்கும் உண்டான்னு கேட்டேன். உண்டு உண்டு சார், உண்டு சார். ஆமா சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், நல்ல சொற்பொழிவு, வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு முக்கியமான ஒருவர் வரவில்லை, அவர் வந்து அவர் கடைசி கேள்வி கேட்க வச்சுட்டு அதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு அவர் காணவில்லை, என்னாச்சுன்னு தெரியல. ஐயா, வேற யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நம்ம முடிச்சுக்கலாம். சார், ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? தாராளமா கேட்கலாம் சார். சார், கல் கருடர் பத்தி ஏதாவது கொஞ்சம் டீடைல் கொடுக்க முடியுமா? கல் கருடர் வந்து உணர்வு பூர்வமான ஒரு உருவகம் வந்து, இது நம்ம இங்க கேட்டா இது அதை பத்தி விவரங்கள் இங்க சொன்னா நல்லா இருக்காது. இது என்னோட அபிப்பிராயம். ஜெயக்குமார் இல்ல சார், கரெக்டா தான் சார், கரெக்டா தான் சார் சொல்லிருக்கீங்க. நம்ம மற்றொரு சந்தர்ப்பத்துல அதை பத்தி பேசலாம் சார். ஒரு மன ரீதியான ஒரு இது ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கு, அதனால அது இங்க தவிர்க்கிறது நல்லதுதான். நன்றி 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 சார். சுகவன முருகன் ஐயா வந்தாங்க, பேசுறீங்களா ஐயா? அதாவது இந்த கோயில் இருக்க, இது வந்து மன நம்பிக்கை தான் மெயின். திருவனைக்காவல்ல நகரத்தார்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். அதாவது கோயில் இப்ப வந்து சொன்ன, அது வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த எல்லாம் நீங்க பார்த்துருப்பாங்க வெளியில நந்தி மண்டபம்லாம் குறிப்பிட்டாரு, அதெல்லாம் நகரத்தாருடைய பணிகள். அவங்க செய்யற பொழுது ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க, எல்லாமே துறையூர்லேருந்து அந்த கல் கற்கள்லாம் கொண்டு வந்து கொள்ளிடம் ஆற்றை கடந்து வரணும்ட்டு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த டேட்டுக்குள்ளார இந்த பாலத்துக்கு ஏதாவது இது நேர்ந்தால் நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு ரைட்டுன்னு ஓகே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் எல்லா கற்களையும் கொண்டு வந்து திருவனைக்காவலில் ஒர்க்கு பணியை முடிச்சுட்டாங்க. முடிச்சு கும்பாபிஷேகம் முடித்த பிறகு அடுத்த நாள் அந்த பாலம் உடஞ்சி விழுந்துச்சு. ஸோ இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது இங்கே இல்லை, பிரிட்டிஷ் லைப்ரரியில் தே ஹாவ் தட் அக்ரிமெண்ட் அண்ட் அ காப்பி ஆஃப் தட் அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து அதே மாதிரி
காரைக்குடியில நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த அம்மனுடைய கம்பர் பண்ணற அந்த இது அந்த அம்மன் கோயில்ல எப்படி இந்த கற்களை எல்லாம் சகடையில கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்மி பாட்டே இருக்கு. இந்த மாதிரி பல செய்திகள் வந்து நமக்கு கிடைக்கல. ஒவ்வொரு கோயிலையும் திருப்பணி மாலை அப்படின்னு இருக்கு, திருச்செங்கோடுக்கு இருக்கு, திருவானைக்காக இருக்கு, மதுரைக்கு இருக்கு. இந்த மாதிரி பல செய்திகள் இன்னும் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நமக்கு சக்தி இல்லை. அதாவது அந்த பணி செய்யறவங்களுக்கு வேணா தெரியல. இப்ப கணபதி சபதி போல பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நம்மள மாதிரி சாதாரணமா அனுபவிக்கிறவங்களுக்கு அது தெரியல. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் அதை பற்றி ஒரு ஆய்வுகளும் நடத்துற போது நிச்சயமாக இந்த பழைய காலத்துல எவ்வாறு இந்த கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டன, எப்படி எங்கிருந்து கற்கள் எடுத்துரு, இப்பதான் நம்ம தஞ்சாவூருக்கு எங்கேருந்து கல் கொண்டு வந்தாங்கிறத நம்ம இப்பதான் முடிவு செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி பல செய்திகள் வந்து இன்னும் வந்து நமக்கு இருக்கு. எப்படி ஹவு த பிளான் எப்படி இருந்துச்சு, இந்த டெம்பிளுக்கு பிளான் எப்படி போட்டாங்க, ஒரு பிளான் இல்லாமலாம் ஒன்று இருக்கு. பல இடங்கள்ல சொல்றாங்க, இப்ப வல்லம் கோயில் குடவரை கோயிலுக்கு போகும்போது இங்க ஏதோ இருக்கு சார் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு வேத நாராயணன்லாம் என்கிட்ட சொல்றாரு, பாருங்க போய் பாருங்கன்னு. நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து பல செய்திகள் இன்னும் வந்து கிடைக்காம நமக்கு இது கிடைக்காம இருக்கு, அதை பார்க்கணும். சார் சுகவன முருகன் பேசுறாரா சார்? வீரமணி ஐயா ஐயா அவர் வந்தாரு, பேசுங்க பேசுங்க. இருக்கிறாரு பேசுங்க இருக்கிறாரு ஐயா. கிருஷ்ணகிரியில ரொம்ப நிறைய பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சில வருடங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில ஒரு கோயில்களுக்காக இங்க அவங்க ஸ்தபதி அவங்க பற்றையில இருந்து தூண்கள் அனுப்பும் பொழுது அவங்க எப்படி அனுப்புறாங்கன்னு பார்த்தேன் சார். இரண்டு தூண்கள் அணிவட்டு பெரிய தூண்கள், அவங்க லாரியில சாண்ட் ஃபில் பண்ணி பாதி அளவுக்கு மணலை பரப்பி அது மேல அந்த தூணை இறக்கி அதற்கு மேல மணலை போட்டு பரப்பி அட்ட டயத்துல ரெண்டு தூண்களா அவங்களால அனுப்ப முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு நாலு லோடு அவங்க மணல்ல போட்டு அமுக்கிதான் அனுப்பிச்சாங்க சமீப காலத்துல நான் பார்த்தது. அது நினைச்சா ஏன்னா இங்கே வேலை செய்யணும், அங்க செய்ய முடியலன்ட்டாங்க. இங்கேருந்து பற்றையிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து மாமல்லபுரத்துலேருந்து தூண்கள் போகும்பொழுது மணல் பரப்பப்பட்டு அது மேல அமைக்கப்பட்டு அந்த லாரியில ஃபுல் சாண்ட், ஒரு ஒரு லாரியில இரண்டு தூண்கள் தான் போச்சு. அந்த மாதிரி நாலு ட்ரிப் போக வேண்டியதா இருந்தது. அதையும் பார்த்தேன் நான், அப்படிதான் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க இப்போ. அதே மாதிரி ஹியூவாயில அந்த சாமி கட்டினாங்க இல்ல சார், ஹவாய் தீவுல அந்த சாமி, அவங்களுக்குமே வந்து மணல் கண்டெய்னர்லாம் இங்க இருந்து அவங்க தூண்கள் அமைத்து அடுக்கி அமைச்சிருக்காங்க சார். பெரிய பெரிய கண்டெய்னர்கள் மணலை விட்டு பரப்பி அதுல தூணை வச்சு போகும்போது சேதமடைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக மணலை பயன்படுத்தி அனுப்பியிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. இப்ப அந்த மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்றாங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. இன்கேஸ் வேலை எங்க கட்டப்படுகிறதோ அங்க போய் ஸ்தபதிகளால வேலை செய்ய முடியாத சூழல் வந்ததுன்னா அனுப்ப வேண்டியிருந்தால் நம்ம மாநிலத்துக்குள்ள இருக்கிறதா இருந்தா அவங்க அப்படி பண்றாங்க. ரம்யான உரை சொல்லுங்க ஐயா. வணக்கம். வீரராகவன் விழுப்புரம். வணக்கம் வணக்கம். சிறப்பான உரை நிகழ்த்தினாரு. தூண்கள் மெத்த மகிழ்ச்சி நல்லா இருக்கு. நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. நன்றி. இவர் சுகுமாரன் முருகன் சார் இருக்காரா? பேசுறத பேசுறேன் லேட் நம்ம பேசலாம் ஐயா. நம்ம நிறைவு செய்துக்கலாமா? முடிச்சிடலாம் ஐயா. நண்பர்களே, அருமையான ஒரு ஆளுமையோடு நாம் இன்று நிறைய கருத்துக்களை தெரிந்து கொண்டோம். பங்கேற்கப்பாளர்களும் நிறைய தகவல்களை வழங்கியிருக்கின்றார்கள். இது ஒரு உயிரோட்டமான ஒரு கருத்தரங்கமாக இது அமைந்தது வந்து எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது நன்றி உரைக்கான நேரம். ஐயா ஸ்ரீதரன் ஐயா இப்பொழுது நன்றி உரை வழங்குவார்கள். திடீர்னு சொன்னீங்க. நன்றி தான் எல்லாருக்கும். வந்து இது ஒரு அருமையான தலைப்பு, அந்த கோயில் மண்டப தூண்கள். ஏனென்றால்
மண்டபங்கள் என்றாலே நமக்கு நீங்க எடுத்து பார்த்தோம்னா கல்வெட்டு சான்றுகள் எல்லாவற்றிலையும் பார்த்தால் செம்பியன் மாதேவி திருமண்டபம் இந்த மாதிரி பல ஊர்களில் ஊர் சபைகள் நடந்தது கூட மண்டபங்கள்ல நடந்திருக்கு. அதற்கு அம்பலம் என்று எல்லாம் கல்வெட்டு சான்றுகள் நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. ஆகவே அதில் வந்து ஆதுலர் சாலைகள் இருந்திருக்கிறது, நூலகங்கள் இருந்திருக்கிறது, திருக்கை கோட்டி என்று தேவார திருமுறைகளெல்லாம் பாதுகாக்கப்படுகின்ற இடமாகவும் மண்டபங்கள் எல்லாம் விளங்கி இருக்கின்றன. பெரிய புராணம் விரிவரை ஆற்றப்பட்டதே சிதம்பரத்திலே அந்த மண்டபத்திலே தான், தேவாசிரியன் மண்டபத்திலே இருந்து திருவாரூர் எம்பெருமான் இருந்து நடன காட்சியை கண்டதாக நமக்கு கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே மண்டபங்கள் ஒரு ஒரு தமிழக திருக்கோயில் வரலாற்றில் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் பெறுகின்றது என்றால் அது மிகையில்லை. அவ்வளவு சிறப்பான இடங்கள் பெற்றிருக்கின்றது அந்த மண்டபங்களிலே. எவ்வாறெல்லாம் இந்த அரசர்கள் இந்த மண்டபங்களை எழுப்பிய அரசருடைய உருவங்களும் தேவிமார்களுடைய உருவங்களும் திருமலநாயக்கர் மற்ற பல நாயக்க மன்னர்கள், செஞ்சி நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள், இந்த மாதிரி பல நாயக்க மன்னர்களுடைய வடிவங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றது. அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய அஞ்சலித்து கொண்டே இருப்பதாக அந்த கோயில்களில் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு தமிழ்நாட்டினுடைய கோயில் வரலாற்றில் இந்த மண்டபங்கள் ரொம்ப ஒரு முக்கியமாக இடம் பெறுகின்றது. உங்களுக்கு கூட தெரியும், நம்முடைய திருக்கோயிலூரில் ஒரு மண்டபத்தை எழுப்பும் பொழுது அது சரியாக அமையவில்லை என்று ஒருவன் உயிர் தியாகம் பண்ணதாக, அவருக்கு உதிரப்பட்டியாக நிலம் கொடுத்ததாக ஒரு செய்திகள்லாம் வருகின்றது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய திருக்கோயில் வரலாற்றில் பல செய்திகள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், அது நன்றி உரையாக இருக்காது. திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் அவர் பாட்டுக்கு அப்படியே மூச்சு எடு என்ற ஒரு இசை கச்சேரி போன்று அவர்கள் துவக்கத்திலிருந்து ஒரே ஒரு என்ன சொல்றது இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் மாதிரி அவர்கள் வந்து அடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஸோ எங்களுக்கு இவங்களெல்லாம் இவர்களெல்லாம் எதிர்காலத்திலே நிச்சயமாக இந்த திருக்கோயில் வரலாற்றில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு இந்த திருக்கோயில் வரலாற்றுக்கு பெரும் தொண்டு செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த ஒரு அரிய நிகழ்ச்சியை புதுவை தமிழாசிரியர்களுடைய மென்முற்றம் நிகழ்ச்சிகளிலே ஏற்பாடு செய்து இவர்களெல்லாம் பங்கு கொண்டார். ஏனென்றால் இளைஞர்கள் தான் இன்னும் இனிமே தான் எதிர்காலத்தில் இவர்கள்லாம் வரணும். அதற்கு வீரமணி ஐயா மற்ற திரு புதுவை தமிழாசிரியர்கள் மின்முற்ற அமைப்பு மற்ற சிவசங்கர் பாபு போன்ற அனைவரும் இதில் பலர் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி, எல்லோருக்கும் வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அவர் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அடுத்த முறை நீங்கள் வாய்ப்பு வரும்பொழுது இசைத்தூண்களை பற்றி நீங்கள் இப்பொழுதே சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது நன்றியோரே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஏன்னா நீங்க இசைக்கலைஞராகவும் இருப்பதனால இசைக்கலை என்றால் பலர் இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அண்ணன்னாலும் நீங்கள் கூறினால் இன்னும் உங்களுக்கு இசையோட அதை சொல்றது அந்த வாசிக்கிறது சுசீந்திரம் கோயில் போன்ற பல கோயில்களிலே இருக்கின்றது. அவற்றையெல்லாம் பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அரிய ஒரு நன்றி உரை கொடுத்ததற்கு வாய்ப்பு அளித்த திரு புதுவை தமிழாசிரியர் மின்னூற்றம் அமைப்புக்கு என் நன்றியின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கும் அவர் நன்றி உரைக்கும் நன்றி. கண்டிப்பாக மின்முற்றமும் அவரை வாழ்த்துகிறது. நாளை மின்முற்றத்தின் 87வது நிகழ்வு. நாளை நம்மோடு இணைய இருப்பவர் சுமதி நடன சபாபதி அவர்கள். நாளை அவர் நம்மோடு பேச எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு கோபுர கற்சிற்பங்கள் என்கின்ற தலைப்பிலே நம்மோடு உரையாட இருக்கின்றார். அருமையான ஒரு தலைப்பு. நாளை மீண்டும் மாலை 6:30 மணிக்கு சந்திக்கலாம் தோழர்களே. நன்றி, வணக்கம். நன்றி.